கார்த்திக் எனக்கு 40 நிமிடங்கள் கொடுத்திருக்கிறார், அதற்கிடையில் நான் முடித்து விட வேண்டும் என்று கருதுகிறேன். பொதுவாக பௌத்தத்தை பற்றி யாரும் நமக்கு தெரியாம இல்லை. எல்லோருக்குமே பௌத்தத்தை பற்றியும் சமணத்தை பற்றியும் தெரியும். பௌத்தமும் சமணமும் நமக்கு சொல்லுகின்ற செய்திகள் அன்பாக இருக்க வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், உயிர்களை கொல்லக்கூடாது, அகிம்சையை பேண வேண்டும், மது அருந்தக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, ஒழுக்கமாக வாழ வேண்டும், ஒழுக்கத்தை பேண வேண்டும், இவை போன்ற செய்திகளை இவற்றின் இவைகளை உள்ளடக்கி அதை விரிவுபடுத்தி நமக்கு நிறைய செய்திகள் சொல்லியிருக்கிறார்கள் பௌத்தத்திலும் சமணத்திலும். இது நாம் தெரிந்து கொண்ட செய்திகள். இது மட்டும்தான் பௌத்தமா, இது மட்டும்தான் சமணமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை பற்றி சொல்லும் பொழுது இந்தியாவின் வரலாறு பௌத்தத்திலிருந்து தொடங்குகிறது என்று சொல்லுகிறார். ஆக ஒரு வரலாற்றோடு, ஒரு நாட்டினுடைய வரலாற்றோடு பௌத்தத்தை இணைத்து பேரறிஞர் அம்பேத்கர் அவர்கள் சொல்வது கொஞ்சம் சிந்திக்க செய்தது. அம்பேத்கர் மட்டுமல்ல, கார்ல் மார்க்ஸ் அவர்கள் கார்ல் மார்க்ஸ் சொல்லுகிறார், இந்தியாவின் வரலாறு பௌத்தத்திலிருந்து தொடங்குகிறது என்பதை விட அதற்கு முன்னரும் வரலாறு இருந்திருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். ஆக அதற்கு முன்னர் இருந்த வரலாறு நமக்கு தெளிவாக இல்லை. மொகஞ்சதாரோ ஹரப்பாவுடைய வரலாறுகள், பௌத்தத்துக்கு முன்பு இருந்த இனக்குழுக்களின் வரலாறுகள், இவைகள் எல்லாம் நமக்கு சரியாக கொடுக்கப்படவில்லை, சரியாக நமக்கு அது பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனால் பௌத்தத்திலிருந்து அவ்வரலாறு தொடர்ச்சியாக இன்று வரை நமக்கு தொடர்ச்சியாகவே சரியாகவும் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆக பௌத்தத்திலிருந்து தான் அந்த வரலாறு தொடங்குகிறது. இப்பொழுது ஒரே ஒரு கேள்வி, பௌத்தமும் சமணமும் கிமு 6 நூற்றாண்டை சேர்ந்தது, இரண்டும் ஏறத்தாழ சமகாலத்தை சேர்ந்தவர். சமணர் சமயத்தை சமண மதத்தை உருவாக்கிய மகாவீரர் கிமு 599 ஆண்டு பிறந்தார். புத்தர் கிமு 563 ஆண்டு பிறந்தார். இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த வயது வேறுபாடு வெறும் 32 ஆண்டுகள் மட்டும்தான். ஆக 34 ஆண்டுகள் அந்த இடைவெளியில் தான், அந்த இடைவெளி தான் இவர்களுக்கு இடையில் இருக்கிறது. ஆக இரண்டும் சமமான சமகாலத்தில் தான் பௌத்தமும் சமணமும் நமக்கு இந்தியாவில் தோன்றி இருக்கிறது. கார்ல் மார்க்ஸும் பேரறிஞர் அம்பேத்கர் அவர்களும் பௌத்தம் இந்தியாவுடைய வரலாறு பௌத்தத்திலிருந்து தொடங்கியது என்று சொல்லிய அவர் ஏன் சமணத்திலிருந்து தொடங்கியது என்று சொல்லவில்லை. அதே போல கார்ல் மார்க்ஸும் சமணத்தை இந்திய வரலாறோடு ஒப்பிட்டு பேசவில்லை. ஆனால் சமணமும் பௌத்தமும் மிக வலிமையாக பேசப்பட்டு கொண்டிருக்கும் இரண்டு இது. ஒன்று சமணம் என்பது மதம், பௌத்தம் என்பது மதம் அல்ல. ஆனால் இரண்டுமே சமகாலத்தில் இருந்தது. இருந்தாலும் கூட பௌத்தம் பேசப்பட்ட அளவுக்கு சமணம் பேசப்படவில்லை என்பதுதான் இங்க சொல்ல வேண்டிய முக்கிய ஒரு செய்தி. இருவரை பற்றியும் சில செய்தி, முதலில் புத்தரை பற்றி ஒரு சில அவருடைய தொடக்க காலத்தை பற்றி ஒரு சுருக்கமாக நாம் பார்த்துடலாம். புத்தர் கிமு 563 ஆண்டு பிறந்தார். அவர் அரச குடும்பத்தில் பிறந்தார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் என்னுடைய கருத்துப்படி அவர் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர் அல்ல, அவர் சூத்திர குடும்பத்தை தான் சேர்ந்தவர். அவர் ஒரு இனக்குழு தலைவரின் மகன், அவ்வளவுதான் என்னுடைய கருத்து. அவருக்கு திருமணம் 16 வயதில் நடந்தது. அதற்கு பிறகு அவருடைய 19 வயதில் சாக்கிய இனக்குழு சங்கத்தில் அவர் உறுப்பினராக சேர்ந்தார். அந்த உறுப்பினராக சேர்ந்ததுக்கு பிறகுதான் சாக்கியர் கோழியருடைய நதிநீர் பிரச்சனை எல்லாம் வந்தது. அது வேறொரு கதை, அதுக்குள்ள நான் நுழையல. அதற்கு பிறகு அவர் 29 வயதில் அவர் வீட்டை விட்டு வெளியேறுகிறார். அவர் வெளியேறும் பொழுது எதற்காக வெளியேறினார், அந்த நதிநீர் பிரச்சனைக்காகவா அல்லது வேறு காரணங்களுக்காக என்பதை பற்றி அன்று அவர் எதுவுமே சொல்லவில்லை. நான் நாட்டை விட்டு வெளியேறுகிறேன் என்று சொல்லிவிட்டு தான் வந்தார். அதற்கு அந்த நதிநீர் பிரச்சனை ஒரு காரணமாக அமைந்ததோடு அதுதான் உறுதியாக, ஐயா மன்னிக்கிறோம், நெட்டு பிரச்சனை. எப்பா விந்தா, இந்த நெட்டை சரி பண்ணப்பா. ஆக அது அந்த நதிநீர் பிரச்சனைக்காகத்தான் அவர் வெளியேறினதாக மற்ற சொல் அந்த அப்படி ஒரு செய்தி இருக்கிறது. ஆனால் அடிப்படையில் புத்தர் வந்து அவர் இளமை காலத்தில் அவருடைய பெயர் வந்து சித்தார்த்தர். அவர் வந்து அவருடைய இளமை காலத்தில்
உழைப்பாளர்களை சந்திக்கிறார், அவர்கள் படுகின்ற துன்பங்களை, அதாவது விவசாயிகளை சந்திக்கிறார், பார்க்கிறார், அவருடைய துன்பங்களை தெரிந்து கொள்கின்றார். அதே போல அந்த உழைப்பை மட்டுமே, அது ஆண்டான் அடிமை, அதிகாரம், ஆதிக்கம், அடிமைத்தனம் போன்ற இந்த இவைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். அதுதான் அவருடைய மனநிலையை மாற்றிவிட்டது என்பதை அவர் காசு பேருரையின் போது தான் சொல்லுகிறார். அதற்கிடையில் அவர் அதை பற்றி சொல்லவில்லை. சரியா வரலையா? சரி, விட்டு ஆக அதை சொல்லவில்லை. ஆக வீட்டை விட்டு வெளியேறிய சித்தார்த்தர், அதாவது சித்தார்த்தராகிய புத்தர், வீட்டை விட்டு வெளியேறும் போது சன்னா என்ற குதிரையில் தான் அவர் புறப்படுகிறார். அந்த குதிரை புறப்பட்டு வந்த அவர் அனோமா என்ற ஆற்றங்கரையில் இறங்கி தன்னுடைய குதிரையை அனுப்பிவிட்டு அந்த ஆற்றை கடந்து அவர் வரும்பொழுது, ஆற்றை கடக்கும் போது அவர் சொல்லுகிறார், இனி நான் மக்களுக்காகத்தான் என்னுடைய பணியை தொடங்குகிறேன், இனி மக்களுக்காகத்தான் நான் என்னுடைய முழு நேர உழைப்பையும் தரப்போகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் பாட்டில் போய் அவர் புறப்பட்டு போய்விடுகிறார். அப்படி புறப்பட்டு வந்த அவர் வந்து சேருகின்ற இடம் ராஜகிருகம். ராஜகிருகம் வந்து பீகாரினுடைய தலைநகரம். பீகாருடைய தலைநகரம், பீகார் ரொம்ப தூரம் இல்லை. அதாவது இந்தியாவுடைய வரைபடத்தை பார்த்தால் மேலே நேபாளம் இருக்கும். நேபாளத்திற்கு கீழே தெற்கு பகுதியில் ஒரு ஆறு ஓடும், அது கங்கை. கங்கைக்கு கீழே இருப்பது தான் பீகார். இரண்டும் பீகாரையும் அந்த நேபாளத்தையும் பிரிப்பது அந்த நதி, கங்கை நதி மட்டும்தான். அது இரண்டு பக்கத்து பக்கத்து நாடுகள் என்பதனால் புத்தர், சித்தார்த்தராகிய புத்தர் அங்கிருந்து நடந்தே ராஜகிரகத்துக்கு வந்து சேர்ந்து விடுகின்றார். ராஜகிரகத்துக்கு வந்து சேர்ந்த அவர் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் மக்கள் மத்தியில் அவர் போய் மக்களை பற்றி சிந்திக்கிறார், மக்கள் மத்தியில் போய் பார்க்கிறார், மக்களை பற்றி பேசுகிறார். அவர்களுக்குரிய துன்பங்கள் என்னென்ன, அவர்களுக்குரிய மகிழ்ச்சி என்னென்ன, அவர்கள் என்ன பேசுகிறார்கள், அவர்கள் என்ன வாழ்வியலில் அவர்கள் என்ன தேடுகிறார்கள், என்ன கிடைக்கின்றது, என்ன கிடைக்கவில்லை, அவர்களுடைய அவர்கள் துன்பத்திற்கு காரணம் என்ன, இவை போன்ற செய்திகளை மக்களிடத்தில் தேடுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் சமயவாதிகளிடத்திலும் போய் பார்க்கிறார். ஒவ்வொரு சமயம் சைவம் வைணம் இந்த மாதிரி சமயர்கள் வாதிகளெல்லாம் போயிட்டு ஒவ்வொரு சமய பெரியவர்களிடத்திலும் போயிட்டு அவங்க சமயத்தை பற்றி கேட்கிறார்கள். கேட்டு அந்த சமயவாதிகளுடைய கோட்பாட்டை முதல் இவர் பின்பற்றி பார்க்கிறார். ஆனால் அந்த சமய கோட்பாடு புத்தருக்கு புத்தரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே அதை விட்டுவிட்டு அவர் மீண்டும் அவர் ராஜகிரகத்துக்கு வருகிறார். அங்கு வரும் பொழுது அவருக்கு 34. அந்த 34ஆம் வயதிலிருந்து தான் பௌத்தம் தொடங்குகிறது. பௌத்தம் என்று நாம் இன்று சொல்லுவது புத்தர் இறந்த பிறகு புத்தரால் பேசப்பட்ட, புத்தரால் உருவாக்கப்பட்ட அந்த நிறுவனத்தை நாம் அவர் அடையாளப்படுத்தி சொல்வதற்காக பௌத்தம் என்று சொல்கிறோம். ஆனால் புத்தர் தன்னுடைய கோட்பாடுகளை தம்மம் என்று சொன்னார். தம்மம் என்றால் சமூக நீதி என்பது பொருள். அந்த சமூக நீதியை, தம்மத்தை அவர் நடைமுறைப்படுத்துவதற்காக அவர் ஒரு அமைப்பை உருவாக்கினார். இப்பொழுது நாம் திராவிட இயக்க தமிழர் பேரவை ஒன்று உருவாக்கியிருக்கிறோம் ஒரு கொள்கைக்காக. அதே போல புத்தர் அன்று உருவாக்கிய அந்த நிறுவனம், அந்த நிறுவனத்தின் பெயர் தான், தம்மத்தை கொண்டு செல்வதற்காக அமைக்கப்பட்ட அந்த நிறுவனத்தின் பெயர் சங்கம். வெறும் சங்கம் மட்டும்தான். சங்கம் என்பது புத்தர் தான் முதல் முதலாக உருவாக்கினார் என்று சொல்ல முடியாது. அதற்கு முன்னால் இனக்குழுக்களினுடைய தலைவர்கள் சங்கம் வைத்திருந்தார்கள். இனக்குழுக்காக சங்கம் வைத்திருந்தார்கள். சாக்கிய இனக்குழுக்கும் சங்கம் இருந்தது, கோலியர் இனக்குழுக்கும் சங்கம் இருந்தது, மௌரிய இனக்குழுக்களும் சங்கம் இருந்தது. இப்படி அந்த சங்கங்கள் வைத்திருந்தார்கள். ஆக இப்படி இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் முதல் முதலாக 34ஆம் வயதில் அவர் ராஜகிரகத்திற்கு வருகிறார் புத்தர். இப்பொழுது நாம இவரை பற்றி பார்க்கணும், நம்ம மகாவீரரை பற்றி. ஏன்னா இவர் இந்த 34 வயதோடு இவர் அங்கே நிறுத்தி வச்சிருக்கலாம். மகாவீரர் பிறந்தது கிமு 599 ஆம் ஆண்டு. மகாவீரர் உருவாக்கிய அந்த நிறுவனத்தின் பெயர் சமணம், அதாவது மன்னிக்கணும் ஜைனம். ஜைனம் தான் அவர் உருவாக்கியது. ஆனால் ஜைனம் என்ற அந்த சொல்லுக்கு வென்றவர் என்பது பொருள். ஜைனம் என்பதில் ஜினன் என்று சொல்வார்கள். ஜினன் என்றால் வெற்றி கொண்டவர், வென்றவர், ஐம்புலன்களையும் அடக்கி வெற்றி கொண்டவர் என்பது அந்த பொருள். ஆக ஜினர் என்ற அந்த சொல் தான், ஜினர் என்ற அந்த சொல் தான் ஜைனர் என்று மருவியது. ஜைனர்களுடைய கடவுள், அவர்கள் வணங்குகின்ற கடவுள் அருகன். அருகனை வணங்குகின்ற காரணத்தால் அவர்கள் ஆறுகதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆறுகதர் என்று அழைக்கப்பட்டார்கள். கடவுள் என்ற சொல்லை இங்கு பயன்படுத்தி
சமணர்கள் கடவுள் நம்பிக்கை உடையவர்கள், கடவுளை வழிபடுபவர்கள். சிலப்பதிகாரத்தில் அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு. அதுக்கு அடுத்தது அந்த ஜெயினர்களுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, நிர்கந்தர் என்று அதுக்கு பெயர். அதை நாம தமிழ்ல நிகண்டர்கள் என்று சொல்வோம். அதற்கு பொருள் பற்று அற்றவர்கள், அது அவருடைய பொருள். இதை போக இன்னொரு ஒரு பெயரும் இருக்கிறது, ஆனா அநேகாந்தம் என்று சொல்வார்கள். இப்ப ஏகாந்தம்னா ஒன்று, ஏகத்துவம் என்றால் ஒன்று, இதை அத்வைதம் என்று சொல்வார்கள். ஆனால் நம்முடைய அந்த சமணத்தில் வந்து அநேக ஆத்மம் சொல்ற பன்மைத்துவத்தை அவர் உள்வாங்கி இருக்கிறார்கள் என்றால் அது. இதற்கு அடுத்தது இன்னும் ஒரு பிரிவு இருக்கிறது, அசோக மரத்தை வழிபடுபவர்கள். ஜைனத்திலேயே அசோக மரத்தை வழிபடுபவர்கள் இருக்கு. அசோக மரம் என்பதை பிண்டி என்று சொல்வார்கள், பிண்டிய மரம் என்று சொல்வார்கள். அசோக மரத்தை வழிபடுபவர்கள் பிண்டியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இவையெல்லாம் ஜைன மதத்தில் ஜைன மதத்தை குறிப்பிடும் ஒரே பெயர்கள் அல்ல, இவை ஒவ்வொன்றும் வேறு வேறு பெயர்கள். இதில் இன்னொரு பெயர் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டி இருக்கிறது, அதாவது சமணம் என்ற சொல்லை நாம இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறோம், சமணர்கள் என்று நாம சொல்றோம். அது தமிழ்நாட்டில் தான் வடநாட்டில் இருப்பதாக தெரியவில்லை. இந்த திகம்பரர் என்ற ஒரு பிரிவினர், அதாவது சமணத்துல ஒரு மூணு பிரிவு முக்கியமான பிரிவுகளாக நாம் கருதுகிறோம். அப்பப்ப இது நெட்டு போயிட்டு இருக்கப்பா. ஐயா நீங்க பேசுறது கிளியரா தான் இருந்துச்சு இது வரைக்கும், பேசுங்க ஐயா. ஒன்னு வந்து சுவேதாம்பரம், சுவேதாம்பரம் என்ற ஒரு பிரிவு, அது ஒரு ஒரு முக்கியமான பிரிவு. இந்த பிரிவினர் வந்து வெள்ளை உடையை உடுத்துவார்கள், வெள்ளை தான் அவர்களுடைய மூல நிறம். நான் இந்த சமண கோயில்களுக்கு முந்தி ஒரு 10-15 வருஷத்துக்கு முதல்ல அந்த பைத்தியம் பிடிச்சி ஒவ்வொரு கோயிலாக திரும்புவேன், சமண கோயில் பௌத்த கோயில், செய்திகளை திரட்டுவதற்காக, செய்திகளை கேட்பதற்காக நான் போவேன். அப்போ ஒரு 3 கோயில்களுக்கு நான் தனித்தனி போனேன். இந்த ஜெயின கோயிலுக்கு போனால் அந்த கோயில் வந்து கட்டியிருப்பது பழுங்கி கல்லால், பழுங்கி கல், எல்லாமே வெள்ளை தான், எங்கே பார்த்தாலும் வெள்ளையாகவே இருந்தது. அப்பொழுது எனக்கு அதை பற்றி தெரியவில்லை. ஆக அது வந்து சுவேதாம்பரம் என்ற அந்த பிரிவை சேர்ந்த கோயில், அந்த பள்ளி, கோயில பள்ளி என்று சொல்லலாம். ஆக சுவேதாம்பரம் என்பது வெள்ளை உடையை உடுத்துவார்கள். அடுத்ததாக திகம்பரர், இது ஒரு இது முக்கியமான இரண்டாவது பிரிவு. திகம்பரர் என்றால் நிர்வாணம் என்று பொருள், அதாவது உடை இல்லாதவர்கள். இவர் வந்து உடை அணிய மாட்டாங்க, சும்மா அவனமா தான் தெரிவாங்க. இவர்கள் பெயர் திகம்பரர், அதாவது திக் அம்பரர் என்று பெயர். திக்னா திசையை அவர்கள் உடையாக அணிந்திருக்கிறார்கள் என்பது அவருடைய சித்தாந்தம், அவருடைய வேதாந்தம். ஆக உடை இல்லாமல் இருக்கும் அந்த நிர்வாணத்தை தான் நாம் தமிழர்கள் அமணர்கள் என்று சொன்னார்கள். அம்மணர்கள் என்பதுதான் அமணர்கள் என்று மாறியது. அந்த அமணர்கள் தான் பின்னால் சமணர்களாக மாறியதாக நம்ம அந்த வரலாறுகளை நாம் படிக்கிறோம். இது இரண்டாவது பிரிவு. மூன்றாவது பிரிவு ஸ்தான கவாசி என்ற ஒரு பிரிவு. இந்த ஸ்தான கவாசி என்பது உருவ வழிபாடு இல்லை அவர்களிடத்துல. அவங்க வந்து இந்த அருக கடவுள் எந்த கடவுள் எந்த உருவத்தை எல்லாம் அவர்கள் வழிபட மாட்டார்கள். அதே நேரத்தில் அவர்கள் அசோக மரத்தை மட்டுமல்ல உருவம் அற்ற, அதாவது அந்த உருவம் இல்லாத வழிபாடு, இஸ்லாமியர்கள் கூட அவங்களோட பள்ளிக்கு வாசலில் போனவங்க அங்கே உருவம் இருக்காது, சும்மா அந்த செவத்தை பாட்டு அவங்க அந்த துவா பண்ணிட்டு வருவாங்க. அதுபோல் இவர்கள் உருவம் அற்றவர்கள், கடவுளை வணங்காதவர்கள். ஆனால் இவர்களும் அதே ஜெயினர்கள் தான். இந்த 3 பிரிவு. நேற்று பேசும்பொழுது நம்ம தோழர்கள் இந்த திகம்பரரை பற்றி சொல்லும்போது ஒரு தோழர் சொன்னார், அதாவது ஜைனத்தில் வந்து சாதி இருக்கிறது என்று சொன்னார். சாதி வந்து எங்க இருக்குன்னா அந்த திகம்பரர் என்ற பிரிவில் தான் அந்த சாதி இருப்பதாக அவர் சொன்னார். நான் அதை கேட்டுக்கொண்டிருந்தேன். அன் உண்மையில் சொல்ல போனால் திகம்பரர் என்பவர்கள் நிர்வாணமானவர்கள், ஓரிடத்தில் நிலையாக இல்லாதவர்கள், அகோரிகள் மாதிரி. ஆக அவர்களிடத்தில் சாதி இருந்தது என்று சொல்வதற்கு எதுவும் சான்று எதுவும் எனக்கு கிடைக்கவில்லை. ஒருவேளை மற்றவர்களுக்கு கிடைத்தது நமக்கு தெரியவில்லை. அந்த ஜெயினர்களுடைய வேத நூல் வந்து வேத நூல், அந்த வேத நூல் வந்து கிரந்தம் என்று சொல்வார்கள். நான் அந்த சமண பள்ளிக்கு நான் போயிருக்கும் போது அங்கு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட சில செய்திகள். அப்போ அவர் வந்து அதை வந்து அந்த வேத நூல் நெல் நூல் கூட நிர்வாணத்துக்கு தான். அப்போ சாதியை பற்றி நான் அவன்கிட்ட கேட்டேன், சாதி எல்லாம் இது பண்ணுறது இல்லை அப்படி, அவர் அது சமணத்தில் இல்லை என்றே அவர் சொல்லிவிட்டார், சொன்னார்கள். ஏனென்றால் அந்த கிரந்தம் தமிழில் கிடைக்கவில்லை. ஆக இப்படி இந்த இதுதான் இந்த பௌத்தத்தில் இருக்க பௌத்தத்துடைய பிரிவுகள்.
இதற்கு அடுத்தது முக்கியமான ஒரு செய்தி, நம்ம பௌத்தத்திலையும் சமணத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையை ஒன்று பார்க்க வேண்டியிருக்கு. அதை கேட்டோம்னா தலை சுத்தம் ஏறத்தால. அதாவது பௌத்தத்தில் 24 பௌத்தர்கள் இருக்கிறார்கள். பௌத்தத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதே மாதிரி சமணத்தை எடுத்துக்கொண்டால் சமணத்திலையும் 24 பேர் இருக்கிறாங்க. சம பௌத்தத்தில் துறவிகள், இதில் வந்து துறவிகள் சிரமணர்கள்னு சொல்லுவாங்க, சிரமணர்கள்னு தான். ஆனால் சமணத்தில் வந்து திகம்பரர்கள்னு சொல்லுவாங்க. ஆக 24 திகம்பரர்கள் இங்கே சமணத்தில், அங்கே பௌத்தத்தில் வந்து 24 துறவிகள். என்னென்னா 24 சமணத்தில் இருக்கக்கூடிய அந்த 24 துறவிகள், முதல் அந்த 24 தீர்த்தங்கரர்கள் முதல் தீர்த்தங்களுடைய பேர் ரிஷபதேவன். அவர் தான் அந்த பௌத்தத்தை அந்த சமணத்தை உருவாக்கினார். அவர் தான் அதுக்கு மூலவர். இன்றும் கூட அவரைத்தான் முதன்மையாக வைத்து சமணர்கள் முதன்மையாக கொண்டு வைத்திருக்கிறார்கள். அந்த திகம்பரர் அந்த மன்னிக்க வேண்டும், அந்த ரிஷபதேவரை பற்றி ஒரு அறிமுகம், ஒரு அவரை பற்றி சொன்ன ஒரு ரெண்டு ஒரு வார்த்தை சொன்னாலே நமக்கு அவரை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அவருடைய உயரம் வந்து 500 வில் என்று சொல்லுகிறார்கள். அதாவது அந்த சமணத்தினுடைய அந்த வேத நூல் சொல்கிறது 500 வில் என்று. ஒரு வில் எவ்வளவு உயரம் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு முளத்திற்கு 2 சாண்கள், 2.5 சாண்கள், நாம் 2 என்று கூட வைத்துக் கொள்ளலாம். 8 சாண் கொண்டது ஒரு உடம்பு, ஒருவருடைய சராசரி உடம்பு. இது 500 என்பது வில்லை விட்டுலாம், இந்த சாண் கணக்கில் வச்சா கூட 8 சான் என்றால் ஒரு மனிதன். அப்படி 500 மனிதன் ஒருவன் தலையில் ஒருவன் ஏறி நின்றால் அதன் உயரத்தை நாம் கணக்கிட்டு பார்க்க முடியாது. அது எவ்வளவோ பெரிய மீனாட்சி அம்மன் கோயில் உயரத்துக்கு இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்போ வெறும் ஒல்லியா இருந்துகிட்டு அவ்வளவு உயரத்துல நம்ம பார்த்தோம்னா அது வந்து பார்ப்பதற்கே ஒரு ஏதோ அது என்ன உருவம் என்று சொல்ல முடியும். ஆக அந்த உருவம் உயரத்துக்கு ஏற்றபடி தடிமனாக இருக்க வேண்டும். அப்படி தடிமனாக இருந்தால் அதை பூத கணங்களோ அல்லது என்னவென்று சொல்வது அறக்கர்கள் சொல்லலாம், தேவகணங்கள் என்னென்னமோ சொல்லுவாங்க, அதை அப்படிப்பட்ட ஒரு பார்வை வந்து அவரை வந்து நம்ம அந்த அந்த ஒரு ஒரு தீர்த்தங்கராக பார்க்க முடியவில்லை. ஒரு வேறொரு உருவத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்க. இதை விட பெரிய செய்தி, அவர் வாழ்ந்த ஆண்டு 84,000 லட்சம் ஆண்டுகள். அது இன்னும் பெரிய விஷயமா இருக்கு. 84,000 லட்சம் ஆண்டுகள் ஒரு அவர் தீர்த்தங்கர் வாழ்ந்திருக்கார் என்றால் அது வந்து என்னன்னு சொல்ல முடியல எனக்கு. இதே போலத்தான் ஏறத்தாழ 16 தீர்த்தங்கரர்கள், அவருடைய உயரம் வந்து 500 450 350 300 250 இப்படி கீழே இறங்கிட்டே வருது. எல்லாருமே யாருமே இந்த லட்சக்கணக்கான ஆண்டுகள் இருந்து இறங்கல. ஒவ்வொருவருடைய லட்சக்கணக்கான ஆண்டை கூட்டினா இந்த பூமி தோன்றியதற்கு முன்னால் நமக்கு கணக்கு அங்கே போயிடும் போல தெரியுது. அந்த அளவுக்கு அவர்கள் வாழ்ந்திருக்காள். 16 தீர்த்தங்கிறதுக்கு பின்னர் கொஞ்சம் அந்த உயரமும் குறையுது, அந்த ஆண்டுகளும் குறையுது. இப்படி ஒரு அந்த இதை கேட்கும்போது ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. நினைத்து கூட பார்க்க முடியல. ஒரு கற்பனாவாத கற்பனையாக தோன்ற சொல்லப்பட்டதாகத்தான் தெரிகிறது. ஆனால் மகாவீரர், வர்த்தமான மகாவீரர், கடைசியாக வந்த தீர்த்தங்கரர் 72 ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்கிறார். அவர் பிறந்த ஆண்டு இருக்கிறது, மறைந்த ஆண்டும் இருக்கிறது. பிறந்த ஆண்டு கிமு 599, அவர் மறைந்தது கிமு 527. அவர் வாழ்ந்த காலம் 72 ஆண்டுகள் தான். இதை அப்படியே பௌத்தத்துக்கு கொண்டு போய் பார்ப்போம். அங்கேயும் 24 பௌத்த துறவிகள் இருக்கிறார். 24 அவதாரங்கள் புத்தருக்கு முன்னால் வாழ்ந்திருக்கிறார்கள். அவருடைய பெயர்கள் எல்லாம் இப்போ சொல்லி நேரத்தை வீணடிக்க வேண்டாம். அந்த 24 பௌத்தர்கள் என்ன செய்தாங்கன்னா, அவ பெரிய மாயாஜால வித்தைகள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. தென் மண்டலத்தை தென் பகுதியை போய் ஆட்சி செய்வதற்காக வானத்தில் போய் அந்த ஒரு பௌத்தர் அங்கே போய் நின்றுருக்கார். அப்புறம் வடக்கு பக்கமாக போய் அங்கு ஆட்சி செய்வதற்காக அங்கே ஒரு பௌத்தர் அவதாரம் எடுத்திருக்கிறார். இன்னொரு அவதாரம் சீனாவில் போய் சீனாவுடைய ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறார். இப்படி வரிசையாக எல்லாம் மாயாஜால கதைகள் தான். சில பௌத்தர்கள் வானத்தில் பறந்து இருக்கிறார்கள். ஆக வானத்தில் பறப்பது, இந்த உயரம் 500 வில் உயரம் என்று சொல்லு, இந்த செய்தியிலெல்லாம் பார்க்கும் பொழுது நான் சமண சமயத்தவரையோ அல்லது பௌத்தர்களையோ வேதனைப்படுத்த வேண்டும் என்றோ அல்லது அவர்களை குறை சொல்ல வேண்டும் என்றோ ஒரு நோக்கம் அல்ல. ஆனால் இதை ஏற்புடையதாக இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஆகவே அதை நான் நிராகரிக்கிறேன். அது நிராகரிப்பது தான் சரி. ஏனால் பகுத்தறிவோடு நாம் பார்க்கும்போது அப்படிப்பட்ட உயரம், அப்படி வானத்தில் பறப்பதெல்லாம் சாத்தியமில்லை. ஆனால் மகாவீரர் என்ற அந்த மாமனிதர்
இருந்திருக்கிறார், அவர் உருவாக்கியதான் அந்த சமணம். அதே போல புத்தர் என்ற அந்த மாமனிதர் இருந்திருக்கிறார், அவர் உருவாக்கியதான் பௌத்தம். ஆக இந்த இடத்தில் இந்த இரண்டு செய்திகளை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை பற்றி நமக்கு இதுவரை விரிவாக யாரும் சொல்லவும் இல்லை. இனி இதுக்கு அடுத்த கட்டத்திற்கு நாம் வர வேண்டியிருக்கும். அதாவது இவர்களுடைய தத்துவம் என்ன, சமண பௌத்த தத்துவங்கள் என்ன என்று அதை பற்றி நாம கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. சமண தத்துவம் என்றால் அதை பற்றி நாம் விரிவாக சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை, பேசலாம், ஆனால் நேரம் ரொம்ப அதிகமாகுது. இரண்டாவது அதை பேசும்போது ஏகப்பட்ட குழப்பங்கள் நமக்குள் வரும். ஆகவே ஒன்று இரண்டையும் மட்டும் நான் சொல்லிவிட்டு பௌத்தத்துக்கு போய்விடுகிறேன். அதாவது சமணத்தில் வந்து அவங்களுடைய கொள்கை என்ன என்றால், உயிரை பற்றி, உயிர் முதல் கொள்கை, உயிர் என்பது நிரந்தரமானது. உயிர்னா ஆன்மா, வேற ஒன்றும் இல்லை. அது நிரந்தரமானது, அதை அழிக்க முடியாது. இதைத்தான் பகவத்கீதை சொல்லுது. உயிர் நிரந்தரமானது, அதை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதை பகவத்கீதை. பகவத்கீதை காலத்தால் பிற்பட்டது, சமணம் வந்து காலத்தால் முற்பட்டது இருக்கலாம். காலத்தால் முற்பட்டது சமணம் என்றாலும் உபநிடதங்கள் ஏறத்தால் இதனுடைய சமகாலத்தில் எழுதப்பட்ட அந்த உபநிடதங்களில் இதே செய்தி இருக்கிறது. உயிரை அழிக்க முடியாது, உயிர் நிரந்தரமா, ஆன்மா நிரந்தரமானது என்று அதை இவர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஆக அந்த உயிர் வந்து புனிதமானது என்ற ஒரு சொல்லையும் மகாவீர் அந்த பயன்படுத்துகிறார்கள் சமண சமயத்தில். அது புனிதமானது, அப்படியானால் தீட்டு என்று ஒன்று இருக்க வேண்டும் இல்லவா? இந்த இடத்தில் கொஞ்சம் ஒரு நெருடல் இருக்கிறது. இதற்கு அடுத்தது அந்த உயிர் எப்படிப்பட்டது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. எப்படிப்பட்டது என்றால், சிறிய உயிர் உடலுக்கு சிறிய உயிர், பெரிய உடலுக்கு பெரிய உயிர், உடலினுடைய உருவத்திற்கேற்ப உயிர் வியாபிக்கிறது அல்லது குறைகிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒண்ணும்ல, நம்முடைய மயிலை சீனி வெங்கடசாமியுடைய சமணமும் பௌத்தம் அந்த நூலை படிச்சு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதுலேயே இதை இருக்கு. அதுல சுருக்கமாக தான் எழுதியிருக்காரு, விரிவாக வேறு வேறு நூல்கள் இருக்கு. இப்ப நம்ம எப்படி கேட்கலாம், என்ன சிறிய உருவத்துக்கு சிறிய உயிர், பெரிய உருவத்துக்கு பெரிய உயிர், இது எப்படிப்பா அப்படின்னு கேட்கலாம். எறும்பு மிக மிக சிறிய உருவம், சின்ன உடல். அந்த உடலுக்குள்ள உயிர் இருக்குன்னா அந்த எறும்புக்கு தகுந்த உடலுக்குள்ள உரிய உயிர் தான் அதுக்குள்ள இருக்கு. யானை இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய உருவம். அந்த யானைகிட்ட இருக்கக்கூடிய அந்த உயிர் வந்து யானை அளவுக்கு மிகப்பெரிய உயிர். ஆக உயிர் ஆன்மா உருவத்தில் சிறியதாகவும் பெரியதாகவும் அவர் சொல்லுகிறார். இதற்கு அவர் ஒரு விளக்கமும் கொடுக்குறாங்க. அந்த சமண சமயத்துடைய கிரந்தம் என்ற அவருடைய அந்த நூலில் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஒரு பானை, சிறிய பானை, அந்த பானைக்குள் ஒரு விளக்கை ஏற்றி வைத்தால் பானைக்குள்ள மட்டும்தான் தெரியும், வெளியே தெரியாது. பானை சிறிய உருவம், அந்த நெருப்பு என்பது ஆன்மா விளக்கு. அந்த விளக்கு அந்த பானைக்குள்ள மட்டும், சிறிய உருவத்துக்கு உள்ள மட்டும்தான் இருக்கு. அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய அறை, அந்த அறையில ஒரு விளக்கை ஏற்றி விட்டால் அறை முழுவதுமே அந்த விளக்குடைய வெளிச்சம் தெரியும். அந்த அறை பெரிய அறை என்பது யானை, அந்த விளக்கு என்பது உயிர். ஆக அந்த உயிர் பறந்து படுகிறது. இப்படி இந்த உயிருக்கும் உருவத்துக்குமான விளக்கங்களை சொல்லுகிறது சமணம். இதை அடுத்து ஏறத்தாழ அவருடைய அந்த கர்ம வினை, பாவ வினை, விதி, இவைகளை பற்றித்தான் சமணத்தினுடைய தத்துவங்கள், தத்துவ சாரங்கள், தத்துவ விளக்கங்கள்லாம் போய்கொண்டிருக்கிறதே ஒழிய சமூகத்தை நோக்கிய பார்வை என்ன என்பது சமணத்தில் இல்லை. அதே நேரத்தில் சமணத்தை சாதாரணமாக நாம் நினைத்துவிடக்கூடாது. பார்ப்பனத்திற்கு எதிராக போரிட்டதில் முதல் முதலாக போரிட்ட இயக்கம் அமைப்பு மதம் சமணம் தான். அது வந்து ரொம்ப அது நம்ம கவனமாக பார்க்க வேண்டிய ஒன்று. அது மட்டும் அது அந்த அது அத்தோடு அந்த பார்ப்பனத்தை எதிர்ப்பது மட்டும் இல்ல, நூற்று கணக்கான 500 கணக்கான உயிர்களை வேதங்கள் நம்ம வேள்விகள் செய்து அதற்குள் போட்டு எரித்து கொள்வதை மிக கடுமையாக எதிர்த்தது சமணம் தான். அதுக்கு சமணம் தான் முதல் முதல் அதை செய்தது. பௌத்தத்துக்கு முதலே சமணம் தான் அதை செய்தது. பௌத்தம் ரெண்டாவது தான் அந்த ஃபீல்ட்ல இறங்கி அது அந்த வேள்வியை கண்டித்தது. அதற்கு பிறகு சாஸ்திர சம்பிரதாயங்களை சமணம் கண்டித்தது. பின்னால் சமணத்திலும் அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் வந்துவிட்டது. ஆனால் தொடக்கத்தில் அது கண்டித்தது. இதைவிட மிகப்பெரிய செய்தி சமணத்தில் அனைவருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் பௌத்தத்தில் தலை தூக்கின்றது. பௌத்த பள்ளி என்று சொல்வார்கள். பள்ளிக்கூடம் என்று சொல்வதை பௌத்தத்தில் மன்னிக்க வேண்டும், சமணத்திலிருந்து தான் வந்தது. சமணம் தான் அந்த கல்விக்கு முதல் முதலாக உயிர் கொடுத்தது, பௌத்தம் இரண்டாவது. ஆனால் சமணம் தான் முதல் முதலாக போகின்ற இடங்களெல்லாம் பள்ளி அவர்கள் தங்குகின்ற இடத்தில் மாணவர்களை மக்களை அழைத்து பாடங்கள் சொல்லிக் கொடுப்பது, அவர்கள் கட்டுகின்ற விகாரைகளில் மக்களை அழைத்து கல்வி கொடுப்பது, இப்படி கல்வி கொடுப்பதை ஒரு முழு நேர பணியாக அந்த துறவிகள் அந்த சமண துறவிகள் செய்திருக்கிறார்கள் என்பது அளப்பரிய சிறப்பான செய்தி, பணியும் கூட. அதையெல்லாம் மறுக்க முடியாது. அதே போல
நம்ம நோய் தீர்ப்பதற்கான மருத்துவ பணியையும் சமணர்கள் செய்திருக்கிறார்கள். அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இப்படிப்பட்ட நல்ல செயல்களும் இருக்கிறது. நல்ல அது முற்போக்கு நல்ல செயல்கள் ஒரு புறம் இருந்தாலும் அது அது ஒரு மதம் என்ற கூட்டுக்குள் இருப்பதனால் அது கருத்து முதல்வாதத்துக்கு போய் விடுகிறது. ஆகவே அது அதனுடைய மார்க்கம், அதாவது இறைவனை நோக்கி செல்லுகின்ற அந்த மார்க்கத்தை காட்டுகின்ற அந்த மார்க்கம் இருக்கின்ற காரணத்தால் மக்களை நோக்கிய சமுதாய சிந்தனை பௌத்த சமணத்திற்குள் வரவில்லை என்றே நான் கருதுகிறேன். இது என்னுடைய பார்வை, ஒருவேளை வந்து மற்றவர்களுடைய கருத்து வேறு. ஆனால் பௌத்தத்தை எடுத்துக்கொண்டால் அப்படி அல்ல. பௌத்தத்தில் இந்த கருத்து முதல்வாத சிந்தனைகள் இல்லை. சமணத்தில் கருத்து முதல்வாத சிந்தனை இருந்தது, பௌத்தத்தில் கருத்து முதல்வாத சிந்தனைக்கே இடம் இல்லை. அவர்கள் வந்து பொருள் முதல்வாத சிந்தனை தான். புத்தர் வந்து ஒரு விஞ்ஞானியை போல பேசியிருக்கிறார். அவருடைய பார்வையில்லா மக்களை பற்றி அவர் அணுமாற்றங்களை கடந்து வரும்பொழுது நான் மக்களுக்காக பணி செய்ய போகிறேன், மக்களிடத்தில் தான் இருக்க போகிறேன், மக்களிடத்தில் தான் போய் வாழப்போகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தார் என்று முதல் சொன்னேன் அல்லவா. அதை முதல் முதலாக காசியில் தான் அவர் பேசுகிறார். காசியில் தான் முதல் முதலாக அவருடைய 34வது வயதில் ஊர் ஊரா சுத்திட்டு சமணக்கணக்கரிடத்துலாம் போயிட்டு அவருடைய பற்றிய செய்திகள்லாம் கேட்டுக்கொண்டு வந்து எதிலும் திருப்தி இல்லாமல் கடைசியில் இவர் ஒரு வழியை கண்டுபிடித்தார். அவர் கண்டுபிடித்து அந்த வழியை வெளியே சொல்வதற்காக அவர் வந்து முதல் முதலாக பேசிய இடம் காசி. அதை காசி பேருரை என்று சொல்வார்கள். முதல் முதலாக பேச நாம கன்னி பேச்சுன்னு சொல்றோம். ஆனால் புத்தர் பேசியது கன்னி பேச்சல்ல, அதுதான் பேருரை, காசி பேருரை. அதை வாரணாசி பேருரைன்னு கூட சொல்லுவாங்க. அந்த காசி பேருரையின் போது அதற்கு பேசுரை முடிச்சதுக்கு பிறகு பிம்பிசாரர் அவரை பார்த்து கேட்கிறார், ஆமா நீங்க அங்கிருந்து அந்த நதிநீர் பிரச்சனை காரணத்தினால் நீங்க வந்துட்டீங்க, இப்ப அந்த நதிநீர் பிரச்சனை தீர்ந்து போச்சு, ஆகவே நீங்க இப்ப கபிலவஸ்துக்கு போங்க அப்படின்னு பிம்பிசாரன் சொல்றான். அதுக்கு விம்பிசாரிடத்தில் புத்தர் சொல்கிறார், இன்னும் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள் போகவில்லை, நான் மக்களின் துன்பங்களை தீர்க்க வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்துத்தான் அங்கிருந்து வந்தேனே ஒழிய நதிநீர் பிரச்சனைக்காக அல்ல. அது ஒரு காரணமாக இருந்தது, அவ்வளவுதான். என்னுடைய நோக்கம் சமூக சிந்தனை, மக்கள் தான் என்று சொன்னார். அவர் காசியில் பேசிய பேச்சில் அவர் பௌத்தத்தை, அதாவது அந்த பௌத்த அவருடைய மொழியில் சொல்ல வேண்டால் தம்மம், சமூக நீதி, அந்த தம்மத்தை கட்டுவதற்கான அடித்தளம், பௌத்தத்தை கட்டுவதற்கான அடித்தளம் நான்கே நான்கு தான், அந்த நான்கு தூண்கள் தான். நான்கு தூண்களும் உடைந்து விட்டால் பௌத்தம் சரிந்து சுக்கு நூறாக நொறுங்கிவிடும். வேறொன்றும் இல்லை. துன்பம் இருக்கிறது உலகத்தில், மக்களிடத்தில் துன்பத்தை துன்பம் தோன்றுவதற்கு காரணம் இருக்கிறது உலகத்தில், மக்களிடத்தில் துன்பத்தை நீக்குவதற்கு வழி இருக்கிறது உலகத்தில், மக்களிடத்தில். அதை நீக்கிவிட்டால் விடுதலை, அந்த விடுதலை பெற்றுவிட்டால் பிறகு இந்த சங்கம் தேவையில்லை. இதுதான் புத்தர் அந்த காசி பேருடைய பேச்சினுடைய சாராம்சம். மிக சுருக்கி எடுத்து சொன்னால் இதுதான் சாராம்சம். அவரு பிறகு அவரு ஒழுக்க நெறிகளை பற்றிலாம் சொல்லுகிறார், அது வேறு. ஆக இந்த நான்கும் தான் பௌத்தத்தினுடைய சாரம், இதுதான் என்னுடைய கொள்கை. இப்ப இந்த நாளில் வந்து இதை வந்து பின்னால் வந்து நம்முடைய பௌத்த ஆதரவாளர்கள் அல்லது பௌத்த பெரியவர்கள்லாம் மாத்தி சொல்லிட்டாங்க நமக்கு கதையை. ஒருவனுக்கு தலைவலி வருது, அது அவனுக்கு ஏற்பட்ட துன்பம். ஒருவனுக்கு காய்ச்சல் வருது, அது அவனுக்கு ஏற்பட்ட துன்பம். ஒருவனுக்கு பசிக்குது, அவனுக்கு அது அவனுக்கு ஏற்பட்ட துன்பம். காய்ச்சல் வந்தாலோ தலை வந்தாலோ டாக்டர்கிட்ட போய் பார்த்துடலாம். நோய் வந்தது தலைவலி காய்ச்சல், ஆக டாக்டர்கிட்ட போய் பார்க்குறான். அப்போ டாக்டர் வந்து காய்ச்சல் என்ன காரணம்னு பார்க்குறாரு, அதற்குரிய மருந்தை கொடுக்குறாரு. நோய் தீர்க்கும் வழி முடிஞ்சு போச்சு, மருந்து தீர்ந்து அந்த நோய் முடிஞ்சது. ஆகவே அவர் அந்த இதுலேருந்து சுதந்திரமாக வந்து விடுகிறார்கள். இப்படி ஒரு கதை சொன்னாங்க. பசியால் இருக்கிறான் என்றால் அந்த பசிக்கு காரணம் என்ன, அது தோன்ற பசி தோன்ற காரணம் என்ன, அந்த பசி தீக்குவதற்கு காரணம் என்ன, நீக்கி விட்டால் எப்படி விடுதலை, இதை போன்றது. ஆனால் புத்தர் வந்து இதை சொன்னது வந்து ரொம்ப நுணுக்கமாக சொல்லியிருக்கார், நேரடியாக சொல்லவில்லை, மறைபொருளாக சொல்லியிருக்கிறார். நம்ம ஒரு திருக்குறள் இருக்கிறது, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்சியல். நோய் என்பது துன்பம், அதை நாடவன். நோய் நாடி நோய் முதல் நாடி அந்த துன்பத்தின் தோற்றுவாய் புத்தர், அதை நாடவன், அதை தெரிந்து கொள்ளவன். அது தணிக்கும் வாய் நாடி எப்படி அதை நாம் நீக்க வேண்டும், அதை தெரிந்து கொண்டு நீக்கினால் அதுதான் நம்முடைய விடுதலை. இப்ப துன்பம்னா என்ன, இதுதான் கேள்வி. ஒன்றுமில்லை. இன்றைக்கு வந்து மதம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த மதத்தால் மக்களுக்கு துன்பம். கடவுள் இருக்கிறது, கடவுளின் பெயரால் நடக்கின்ற அக்கிரமங்கள், கடவுளின் பெயரால் கொள்ளையடிக்கப்படுகின்ற பணம், இன்னும் கடவுளின் பெயரால் மக்களை திசை திருப்புகின்ற அந்த முறை, ஆக அனைத்தும் கடவுள் கடவுள் என்று சொல்கின்ற காரணத்தால்
இறுதியில் நம்மிடம் வந்து சேருவது துன்பம்தான். கடவுளை காட்டி ஆண்டைகள் பூசாரிகள் இவர்கள் வயிறு வளர்க்கிறார்கள் ஒழிய, இவர்கள் மேலிருந்து ஆதிக்கம் செய்கிறார்கள் ஒழிய, மக்கள் கடவுளுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். கடவுள் என்று சொல்லும் பொழுது அங்கு பயந்து பக்தியை காட்ட தொடங்கினார்கள். கடவுளத்தில் பயந்து பக்தியை காட்டிய காரணத்தினால் தான் அது பயபக்தி என்ற பெயர் அங்கு வந்தது. ஆக கடவுளினால் துன்பம்தான். ஆக அடுத்து சாதி. இந்த சாதியினால் ஏற்படுகின்ற துன்பங்கள். இன்னைக்கு நமக்கு சாதி பத்தி சொல்ல வேண்டியதில்லை. நேற்று கூட நம்ம கார்த்திக் ஒரு இது போட்டிருந்தார் கருஞ்சட்டை தமிழ் குழுவில், இங்க ஏதோ ஒரு கொலை ஒன்று நடந்துவிட்டது, அதை பற்றி நீங்கள் இதை கொஞ்சம் தலையிடணும் ஐயா ஐயா அதுக்கு சொன்னார், நான் அதை பார்க்கிறேன் என்று சொன்னார். ஆக அந்த கொலை என்பதோட அது ஒரு சாதி சார்ந்தது என்பதோடு கார்த்திக்கால பொறுக்க முடியல. ஒரு வேதனை, ஒரு துன்பம். இந்த இந்த சாதியினால் ஏற்படுகின்ற துன்பங்களை ஏற்படுகின்ற அந்த துயரங்களை துன்பமாக புத்தர் காடினார். இப்படி ஒவ்வொன்றும் கோயிலுக்கு போகின்ற காரணத்தால் நமக்கு பொருளப்பு ஏற்படுகின்றது. அப்படி எல்லாவற்றையும் பார்த்து இவைகள் எல்லாமே துன்பத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார். வர்க்கம், உழைக்கும் வர்க்கம், சுரண்டும் வர்க்கம். சுரண்டும் வர்க்கம் வந்து துன்பத்தின்மத்தை தருகின்ற அந்த மூல இது. ஆக உழைக்கும் வர்க்கம் வந்து துன்பத்தை அனுபவிக்கிறது, அந்த துன்பத்தினால் படுகின்ற தொல்லைகளில் பெறுபவர்கள். இப்படி துன்பம் என்ற அந்த சொல்லுக்குள் சாதி, மதம், உழைப்பு, கடவுள் இவை போன்ற இந்த கருத்து முதல்வாத சிந்தனை, கருத்து முதல்வாத சிந்தனையை கொண்டு வந்து நிறுத்தி இவைகளினால் மக்களுக்கு துன்பம் ஏற்படுகின்றது என்று சொல்லுகிறார். இந்த துன்பத்திற்கு தோன்ற காரணம் என்ன? கடவுள் தோன்ற காரணம் என்ன? பார்ப்பனியம். சாதி தோன்ற காரணம் என்ன? பார்ப்பனியம். மதம் தோன்ற காரணம் என்ன? பார்ப்பனியம். ஆக இப்படி அந்த பார்ப்பனியம் தான் இதற்கு மூலமாக இருக்கிறது. ஆகவே மூலம் பார்ப்பனியம். துன்பம் இருக்கிறது இந்த சாதி மதம் இது போன்ற அந்த இவைகளால். அதை தோன்றுவதற்கு காரணம் பார்ப்பனியம். இப்ப துன்பத்தை நீக்குவதற்கு வழி என்ன? அந்த சாதியத்திற்கு எதிராக நாம் நம்முடைய போரை தொடங்க வேண்டும். அது வந்து ஆயுதம் ஆயுதத்தை தூக்கினா தான் போர் அப்படிங்கிறது இல்லை. நம்ம ஆயுதம் இல்லாமல் நாம் தொடுக்கின்ற போர். புத்தர் கடைசி வரைக்கும் ஆயுதத்தை கையில் ஏந்தவே இல்லை, ஆனால் ஆரியத்திற்கு எதிராக போரை நடத்தினார். அந்த போர் நடந்து அந்த போர் வெற்றி பெற்றால், வெற்றி பெறும் பொழுது இவர்கள் அந்த துன்பத்திலிருந்து வெற்றி பெற்று விடுவார்கள். சாதி நொறுங்கிவிடும், மதம் நொறுங்கிவிடும், கடவுள் நொறுங்கிவிடும், எல்லாமே நொறுங்கிவிடும். அப்பொழுதுதான் இவர்களுக்கு அந்த சமூகத்திலிருந்து விடுதலை. ஆக இந்த சமூக பார்வையை முதல் முதலாக பார்த்தவர் புத்தர் தான் இந்தியாவிலேயே. அந்த துன்பத்திலிருந்து இப்போ இவர்கள் விடுதலை அடைவதற்காகத்தான் புத்தர் அந்த தம்மம் என்று சொன்னார். சமூக அடிமைகள் அடிமைத்தனத்திலிருந்து, ஆரிய அடிமைத்தனத்திலிருந்து அந்த மக்களை மீட்க வேண்டும். அப்படி மீட்பதைத்தான் அவர் தம்மம் என்று சொல்லுகிறார். நிறைய பேர் தம்மம்ன்றதுக்கு ஏகப்பட்ட விளக்கங்கள் சொல்றாங்க, உண்மை அது அல்ல. சமூக நீதி தான் தம்மம். இன்றைக்கு சமூக நீதி நம்ம திராவிட இயக்கங்கள் நாம் சொல்றோம் இல்லையா, சமூக நீதி. இதே சமூக நீதி தான் அன்று புத்தர் வைத்திருந்தார். புத்தருடைய அந்த சமூக நீதித்தான் இன்று நம்முடைய திராவிட இயக்கங்கள் கையில் எடுத்திருக்கின்றன. டாக்டர் அம்பேத்கர் அதைத்தான் கையில் எடுத்தார். திராவிட இயக்கங்கள் பெரியார் ஐயா பெரியார் உட்பட நாமெல்லாம் இன்றைக்கு கையில் எடுத்துருக்கிறது புத்தருடைய அதே சமூக நீதியை தான், வேற இது இல்லை. இந்த இப்படிப்பட்ட அந்த இது 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 வந்து ஒரு முக்கியமான கோட்பாடு. இந்த நான்கு, இந்த நான்கு தான் பௌத்தத்தினுடைய அடித்தளம். இந்த நான்கு இல்லைன்னா பௌத்தம் இல்லை. ஆனால் இதை விட்டு சீலங்கள் என்று சொல்வார்கள், அதாவது அட்டசீலம், தசசீலம் என்று சொல்வார்கள். நல்ல பார்வை, நல்ல நோக்கம், நல்ல பேச்சு இப்படிலாம் இருக்கணும். சரி, அதே மாதிரி இந்த மாதிரி அந்த ஒழுக்கங்களை பற்றியெல்லாம் பௌத்தத்தில் வந்து சொல்ற பத்து ஒழுக்கங்கள், எட்டு ஒழுக்கங்கள்லாம் நம்பர் போட்டு ஒழுக்கங்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த ஒழுக்கங்களை அம்பேத்கர் ரொம்ப அழகாக கேட்பார், பௌத்தம் தமம் என்ற அந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாக கேட்பார். இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் யாருக்கானது? மக்களுக்கானதா, தனி மனிதர்களுக்கானதா? நீ ஒழுக்கமாயிரு, எந்த தப்பும் பண்ணாத, பொய் சொல்லாத, காமம் கொள்ளாத, களவு செய்யாத, மது குடிக்காத, உயிர்களை கொல்லாத, எல்லாம் பண்ணு, அந்த எல்லாம் பண்ண. அது வந்து அந்த மனிதனுடைய தனி ஒழுக்கமே ஒழிய இந்த சமூகத்துக்கு அதனால் என்ன பயன்? இது அம்பேத்கர் ஒரு கேள்வி கேட்கிறார். இதைத்தான் புத்தரும் ஆதரவு. ஆக ஒழுக்கம் என்பது தனி மனித ஒழுக்கம். தனி மனித ஒழுக்கம் சமூகத்திற்கு பயன்படாது. இந்த இந்த சீலங்கள், இந்த அட்டசீலம், தசசீலம் போன்றவைகளை அவங்க அதை ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். ஒருவேளை அதை வந்து பௌத்த துறவிகள் வேண்டுமானால் பின்பற்றலாம், ஏன்னா அதுக்கு அவங்களுக்கு அது தேவைப்படும். ஆனால் மக்கள் அதை அந்த சீலங்களை பின்பற்றுவது தவறில்லை. அதைவிட சமூக நீதி, சமூக நீதிக்கான போராட்டம் தான் மிக முக்கியம். அதைத்தான் புத்தர் கையில் எடுத்தார். அது இப்போ அவர் சொன்ன செய்திகள் சில அந்த இதற்கு அடுத்து இரண்டாவதாக ஒரு செய்தியை சொல்வார். முதல்ல அந்த கோட்பாடு, இரண்டாவது அதே காசியில் நடந்த அந்த பேரவையில் இரண்டாவது சொல்றார், பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றார்.
காமம் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறார், களவு பண்ணக்கூடாதுங்கிறார். களவுனா திருடு. ஏன்னா களவு என்பதுக்கு இரண்டு பொருள் இருக்கு, ஒன்று காதல்னு பொருள் இருக்கு, இங்கே வந்து திருடு என்ற பொருள். இன்னொன்று தண்ணி அடிக்கக்கூடாது, மது. இப்போ டாஸ்மாக் கடையை திறக்கிறான் சொல்லிட்டு ஆடிட்டு கிடக்கிறான் இல்லையா, அதுக்காக நம்ம மக்கள் வரிசையாக போய் நின்று கிடக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த மதுவுக்காக அலையக்கூடாது, மது குடிக்கக்கூடாது. அடுத்தது கொல்லாமை, அதாவது பிற உயிர்களை கொல்லக்கூடாது. இந்த மதுவை பற்றி சொன்ன நான் யோகியன் இல்லை, நானும் தொடக்கத்தில் மது அருந்தியவன் தான், இப்போ கொஞ்சம் அதுக்கு விலகி இருக்கிறேன். ஏன்னா நான் முதல்ல நான் யோகிய மாதிரி பேசிட்டு நான் அந்த தப்பு பண்ணக்கூடாது, பண்ண ரொம்ப யோகியனா என்னை காட்டக்கூடாது இல்லையா. அடுத்தது இந்த நான் இந்த பொய், காமம், களவு, மது, உயிர்களை கொல்லாமை, இந்த ஐந்து விஷயங்களை சொல்கிறார். இதை எல்லாத்துக்கும் நான் விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு ரெண்டு ஒன்றுக்கு நான் ரெண்டு மட்டும் சொல்கிறேன். பொய் சொல்லக்கூடாது என்று புத்தர் சொல்கிறார். இது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியமா, பொய் சொன்னால் அவன் பௌத்தன் இல்லை. இது சொல்கிறாங்க, பௌத்தன் இல்லை சொல்லுவாங்க. பொய் சொல்லாமல் வாழ்க்கை இல்லை, எல்லாருமே பொய் சொல்கிறாங்க. பொய் சொல்லாத ஆள் யாருமே இல்லை. நானும் பொய் சொல்லியிருக்கேன், நம்முடைய ஐயா சோவி அவர்கள் கூட சில பொய் சொல்லியிருப்பாருன்னு நம்புகிறேன், கார்த்திக் பொய் சொல்லியிருப்பார், எல்லாருமே பொய் சொல்லியிருப்பாங்க. அந்த பொய் வந்து பிறரை நோக வைப்பதற்கோ, பிறரை அழிப்பதற்கோ, பிறரை புண்படுத்துவதற்கான பொய்யாக இருப்பது தான் தவறு. இப்போ ஒரு பெண் கதறிட்டு ஓடி வரான், அவரது பின்னால் நல்ல தண்ணியை நிறைய சரக்கு அடிச்சுட்டு அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செய்வதற்காக விரட்டிட்டு வராங்க. துடிச்சு போய் அந்த பெண் ஓடி வரா. இதற்கு ஒரு பௌத்த துறை பார்க்குறார், என்னம்மா ஓடி வர்ற, இந்த மாதிரி என்னை விரட்டிட்டு வராங்க, என்னை அடிச்சிருவாங்க போட்டுருந்தா. துறவி சொல்றார், நீ பக்கத்தில் இருக்க அந்த புதருக்கு பின்னால் போய் ஒளிஞ்சுக்கொன்றார். அந்த பொண்ணு ஒளிஞ்சிக்கிறது, அவங்க ஓடி வந்தோடனே அந்த 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 மது பயக்கத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு ஓடி வந்துச்சு ஒரு பொண்ணு, எங்கடா வந்துச்சு அப்படின்னு. இந்த துறவி சொல்றாங்க, இப்போ தான் இந்த பக்கம் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து செய்ய காட்டுறார். அப்படியா, எவ்வளோ தூரம் போயிருக்கோம் அப்படின்னு. நீங்கள் இப்போ ஓடுற ஓட்டத்தை விட அது நாலு மடங்கு அதிகமாக ஓடுது, நீங்கள் இன்னும் வேகமாக ஓடினத்தான் பிடிக்க முடியும் அப்படின்னா. அப்படியே இந்த பாருன்னு சொல்லிட்டு இவர் அதே மாதிரி வேகமாக ஓடிடுறாங்க. இப்பொழுது அந்த துறவி அந்த பெண்ணை கூப்பிட்டு, நீ வீட்டுக்கு இந்த வழியாக போய் ஒரு ஊருக்கு போய் சேருமா அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியை காட்டி அனுப்பி விடுகிறான். இப்பொழுது இந்த துறவி சொன்ன அந்த பொய் சரியா தப்பா, பொய் சொல்லக்கூடாது என்று புத்தர் சொன்னதை இந்த துறவி ஏற்றிருந்தால் இங்கு அந்த பெண் பாலியல் குட்பட்டிருப்பார், இந்த துறவி கொல்லப்பட்டிருப்பார், அந்த பெண்ணும் கொல்லப்பட்டிருப்பார், அந்த விரட்டிட்டு வந்தாங்களே அவர்களும் அந்த குற்றத்திற்கு கொலைக்கு ஆளாகி இருப்பார்கள், பாலியல் துன்பம் செய்ததற்கான குற்றத்திற்கு ஆளாகி இருப்பார்கள். எப்படி பிரச்சனை இங்கே இருக்கு பார்த்தீங்களா. ஆனால் அவர் வந்து அதை பெண்ணை காட்டி கொடுக்காமல் வேறு வழியை காட்டி அந்த பெண்ணை காப்பாற்றியது ஒரு பொய்யின் மூலமாக. இந்த பொய்யே அல்ல. திருவள்ளுவர் சொல்ல இல்லையா, ஒரு குரல் உடனடியாக சட்டுப்புத்தி ஞாபகத்துக்கிறார், பொய்மையும் வாய்மை இடத்து குறை தீர்ந்த நன்மை பயக்குமானில், பிறருக்கு நன்மை பயக்குமானால் எந்த பொய் சொன்னாலும் அந்த பொய் உண்மை என்ற இடத்தில் போய் நிற்கும். அது ஆக இப்படித்தான் இதை பார்க்கணும். அப்படியானால் ஏன் பொய் சொல்லக்கூடாதுன்னு புத்தர் சொன்னார் அப்படின்னா, கடவுள் இருக்கிறார் அந்த பொய்யை சொல்லாத, விதி இருக்கிறது அந்த பொய்யை சொல்லாத, நீ எனக்கு அடிமை அந்த பெயர் சொல்லாத, வர்க்கம் இருக்கிறது மன்னிக்க வேண்டும் வருணம் இருக்கிறது அந்த பொய் சொல்லாத. ஆக பார்ப்பனியம் சொல்லுகின்ற பொய் சூத்திரர்களை, சூத்திரன்னா நம்ம பார்ப்பனர் அல்லாத அத்தனை பேருமே சூத்திரர் தான், அவர்களை அடிமைப்படுத்துவதற்கு பார்ப்பனர்கள் சொல்லுகின்ற பொய்யை தான் புத்தர் எதிர்த்தார். ஆக பௌத்தர்கள் புத்தர் வந்து பார்ப்பனியத்தை நோக்கி சொன்னதுதான் பொய் சொல்லாதே என்பது. அதே போல மது கல் குடிக்காது, மது அருந்தாதே, இந்த நம்மளை பார்த்து அவர் சொல்லலை புத்தர். ஏன்னா நம்ம சங்க இலக்கியங்கள் எடுத்து பார்த்தோம்னா அங்கே எல்லாம் நிறைய கல் குடித்தவங்க இருக்கிறாங்க. அதியமானும் ஔவையாரும் கல் கொடுத்த செய்தி புறநானூரில் கூட நம்ம பார்க்கலாம். பட்டினப்பாயில் கல் விற்பனை செய்த கடைகளுக்கு கொடியை வைத்து கல்வித்த கதைகள்லாம் இருக்குது. இங்கே மது அருந்து வேணாம் என்று புத்தர் சொன்னது பார்ப்பனியத்தை நோக்கி. ஏனென்றால் பார்ப்பனியம் அந்த மதுவுக்கு கொடுத்த முக்கியத்துவம், அதனால் விளைந்த அக்கிரமங்களும், சோராபானம், சோமபானம் போன்ற அந்த பானங்கள், அது அவர்களால் தான் வெளியே வந்ததுலேயே நம்ம சூத்திரர்கள் பார்ப்பனம் அல்லாத இடத்துல அது எதுவும் போகலை. அதே போல் தான் அந்த காமம், அதை பற்றி நாம் சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ணன் தம்பி, அப்பா மகள், பேரன் பேத்தி, தாத்தா பேத்தி, இந்த மாதிரி இவர்களுக்கிடையில் கூட அந்த காமம் நிகழ்ந்திருக்கிறது. பௌத்தம் ஆரிய திராவிட போரின் தொடக்கம் என்ற நூல் அதை நான் விரிவாக பெயர்களை போட்டு எழுதியிருக்கிறேன். இப்படிப்பட்ட இப்போ அந்த காம செயல்கள் இதெல்லாம் நடந்திருக்கு. கொல்லாமை அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறார், உயிரை கொல்லக்கூடாதுன்னு, கூட்டம் கூட்டமாக உயிரை போட்டு கொல்லக்கூடாது, அது தேவையில்லாத அநியாயம் கூடின
500 மாடுகளை கொண்டு போய் வேள்வியில் கொண்டு போய் போட்டு எரித்து விட்டார்கள் என்று செய்திருக்கிறது. கசுவமேத யாகம் செய்யும் பொழுது உயிர்களை கொண்டு போய் போட்டு எரிச்சிடுறாங்க. சும்மா கடந்து அது பாட்டை கட்டி கடந்து அது பாட்டை கடந்துட்டு போகுது, பால் கடந்து குடிச்சிட்டு போறான். ஆனால் ஒரு வேதம் கடை இந்த உயிர்கள் வந்து மோட்சத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி அதை போட்டு எரிச்சிடுறாங்க. அதை செய்ய வேண்டாம். அப்படியான புத்தர் வந்து கொல்லாமையை பேணவில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அவர் வந்து உணவுக்காக வேண்டு, நீ கொல்ல வேண்டாம், உனக்கு உணவாக அது கிடைக்கும் போது அதை தவிர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றார். ஒரு ஒரு துறவி புத்தரை பார்த்து கேட்கிறார், ஐயா இந்த மாதிரி நான் பிச்சா பாத்திரத்தை எடுத்துட்டு போனேன், எனக்கு சாப்பாடு போடணும், ஒருத்தர் வந்து பழைய குழம்பு கொண்டு வந்து ஊத்துறாங்க, இன்னொருத்தர் கருவாட்டு குழம்பு கொண்டு வந்து ஊத்துனாங்க, இன்னொருவர் வந்து கறி குழம்பு கொண்டு வந்தாங்க, இன்னொருத்தர் மீன் ஊத்துனாங்க, இப்படி பல்வேறு குழம்பு கிடைக்குது, இதை நான் சாப்பிடுவதா இல்லையா என்று கேட்டார். அதற்கு புத்தர் சொன்னார், அவர்கள் அன்போடு உனக்கு கொடுத்திருக்கிறார்கள், அதை நீ சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும், அதை வீணாக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். புத்தர் மாட்டுக்கறி சாப்பிட்டுருக்கிறார். அதுல திரிபிடகங்கள்ல அதில் சான்றுகள் இருக்கிறது. புத்தருக்கு மிகவும் விருப்பமான உணவு மாட்டுக்கறி, மன்னிக்க வேண்டும் பன்றி கறி. கடைசியில் புத்தர் இறக்கும் பொழுது கூட அந்த பன்றி இறைச்சியை தான் சாப்பிட்டு விட்டு இறந்தார். ஆக கொல்லாமையை வந்து அவர் எதையும் கொல்லக்கூடாது, இது பின்ன கொல் சமணத்தை போல கொல்லாமையை பேண வேண்டும் என்ற சொல்ல, சமணத்துல வந்து இந்த மூக்குல மாஸ்க் கட்டி போவாங்க, என்ன மூச்சு எடுக்கும்போது கிருமிகள்லாம் அவருடைய மூக்குக்குள் போய்விடும் என்று சொல்வார்கள். நடக்கும்பொழுது மயிலிறகை எடுத்து தரையை கூடிக்கிட்டே நடப்பாங்க, காலில் எதுவும் கிருமிகள் பட்டு இறந்து விடப்பாங்க. பௌத்த புத்தர் அதெல்லாம் சொல்லவில்லை. அதை இப்படி கொல்லாமை இப்படித்தான் புத்தர் சொன்னதை ஒழிய அதற்காக இந்த கொல்லாமையை வைத்து உணவு கறி சாப்பிடக்கூடாதுன்னு அவர் சொல்லலை. ஆக இந்த பொய், களவு, காமம், மது, கொல்லாமை இவையெல்லாம் புத்தர் பார்ப்பனியத்திற்கு எதிராக சொன்னதே ஒழிய வேற யாருக்காகவும் சொன்னதில்லை. இந்த செய்தியை நம்ம நான் எழுதி அந்த புத்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம். இது இப்படிப்பட்ட இது. இது இன்னொரு செய்தி. இப்போ இப்படி இந்த சமூக சிந்தனைக்காக பெண்களை பற்றி நமக்கு ஒரு செய்தி வரும். சாதியத்தை பற்றியும் புத்தர் என்ன சொன்னார் அப்படின்ற ஒரு செய்தி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சாதியத்தை பற்றி அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் முதலாக சாதியத்தை சொல்வது வந்து ரிக்வேதம். அதாவது அந்த தலையிலிருந்து பிறந்தவன், தோளிலிருந்து தலையிலிருந்து பிறந்தவன் பார்ப்பனன், தோளிலிருந்து பிறந்தவன் சத்திரியன், இடுப்பிலிருந்து பிறந்தவன் வைசியன், கால் பாதத்திலிருந்து பிறந்தவன் சூத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வெறும் வருணம் தான், சாதி கிடையாது. இப்போ நான் அருந்ததிய சமூகத்தை சேர்ந்தவன், நான் ஓப்பன் டெக்ளரேஷன். ஆனால் அதில் அருந்ததியர், பள்ளர், பறையர், அல்லது வன்னியர், இப்போ சேவர், செட்டியார், முதலியார், இப்படி எந்த சாதியினுடைய பெயர்களும் அங்கே இல்லை, அந்த காலத்தில் இல்லை. ஆனால் வருணம் என்பது புத்தர் வர்ணத்தை நேரடியாக எதிர்த்தார். வருணம் என்பது சாதியின் அடிப்படை. நாம் அப்போ நிறைய இந்த இப்போ நான் இப்போ நிறைய கட்டுரைகளை படித்தேன். புத்தர் காலத்தில் சாதி இல்லை, வர்ணம் தான் இருந்தது. ஆகவே வர்ணத்திற்கு எதிராக வர்ணம் இப்போ புத்தர் பேசியிருக்கலாம், சாதியத்தை அவர் எதிர்க்கவில்லை என்று சொல்வார்கள். வர்ணத்திற்குள் சாதி அடங்கி இருக்கிறது. இப்போ நான் என்னுடைய நான் அருந்ததியன். நான் பிறக்கும் பொழுது என்னுடைய அப்பா அம்மா அவரோட வயிற்றில் நான் பிறந்தவுடன் அடுத்த வினாடி என் மீது சாதி வருகிறது. பிறப்பால் எனக்கு சாதி வந்து விடுகிறது. பிறர் கொண்டு வந்து என்ற சாதியை சேர்க்கல, நான் பிறந்த உடனே என்னோட சாதி வந்துடுது. மதம் மாற முடியும், சாதி மாற முடியாது. ஆகவே சாதி வந்து சாதி வந்துவிடுது. இந்த சாதி எந்த அடிப்படையில் இருந்தால் தீண்டாமை என்ற அடிப்படையில் தான் வருகிறது. நேற்று பேசும்போது கூட இந்த சாதியை எப்படி ஒழிப்பது என்று நம்ம நேற்றைய அந்த காணொலியில் நம்ம பேசினோம். சாதியை ஒழிப்பதற்கு முதல் கடவுளை காப்பாற்ற சாதி, சாதியை காப்பாற்ற குலங்கள், இப்படி அதுக்கு ஒரு பெரிய வரிசையே இருக்கு. இதுல அப்படியான எதை முதல் அடிப்பது? மதம் என்பது மேலே இருக்கிறது, அதற்கு அடுத்த இடத்துல கடவுள் இருக்கிறார். கடவுளுக்கு கீழே தான் சாதி இருக்கு, சாதிக்கு கீழே குலங்கள் இருக்கிறது. அப்ப இதுல முதல்ல உடைக்கப்பட வேண்டியது மதம் அல்ல, அடியிலிருந்து உடைக்கணும். அடியிலிருந்து தகர்த்தால் தான் ஒவ்வொன்றும் சரிந்து விழுதும். இந்த சாதியில் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகம், இந்த சாதியில் ஒடுக்கப்பட்ட சமூகம், ஒதுக்கப்பட்ட சமூகம், இதற்கு அடிப்படையே தீண்டாமை தான். தீண்டாமை தான் தாழ்த்தப்பட்ட அந்த மக்களுக்கு சாதிக்கு விட மிகப்பெரிய விலக்களுக்கு காரணமானது. தீண்டாமை பார்த்தால் தீண்டாமை, குதிரை வண்ணார்களை பார்த்தாலே தீண்டாமை ஒட்டிக்கொள்ளும் என்று சொல்வார்கள். குதிரை வண்ணார்கள் பகலில் வெளியே வரமாட்டாங்க, ராத்திரில மட்டும்தான் வெளியே வருவாங்க. கேரளாவில் வந்து நம்ம கழுத்துல வந்து ஒரு சட்டியை கட்டிட்டு போவாங்க,
எச்சை கீழே துப்பக்கூடாது, துப்புனா அது வந்து மற்றவர்களுக்கு தீண்டாமையா. அதே மாதிரி ரோட்ல போகும்போது இந்த தண்டா ஒரு குரல் எழுப்பி கொண்டு போகணும் அல்லது எதையாவது தட்டி கொண்டு போகணும். ஏனென்றால் ஆதிக்க சாதியர்கள் அவர்களை எதிர்த்து வரும் பொழுது அல்லது அவர்களை தாண்டும் பொழுது இந்த சத்தம் இருந்தால் ஒதுங்கி போய்விடுகிறார்கள், சத்தம் இல்லை என்றால் அவர்களை பக்கத்தில் போகும்போது காற்றுப்பட்டு அதனால் சாதி தீண்டாமை ஏற்பட்டு விடும் என்று சொல்வார்கள். ஆக அடிப்படை தீண்டாமை, தீண்டாமையை ஒழித்தால் சாதி ஒழிகள், சாதி ஒழிந்தால் கடவுளை ஒழிச்சிடலாம், மதத்தையும் ஒழிச்சிடலாம். இது நான் சொல்லவில்லை, பேரறிஞர் அம்பேத்கர் கற்றுக் கொடுத்த பாடம். தீண்டாமை தான் அடிப்படை. இப்படி இந்த இந்த பார்வையில் புத்தர் வந்து அந்த வருணத்தை மிக கடுமையாக எடுத்தது தீண்டாமையை தான் அடிப்படையாக வச்சு. இதுக்கு தீண்டாமை என்ற சொல்லை புத்தர் பயன்படுத்தி இருக்கிறாரா அல்லது அதற்கான ஏதாவது சான்றுகள் இருக்கா என்று கூட கேட்கலாம். கார்த்திக் கூட என்ன கேட்கலாம், இப்படி சான்று இருக்கா ஐயா அப்படின்னு இருக்கிறது. சுனிதா என்ற ஒரு பெண், அந்த பெண் வந்து தெரு கூட்டிட்டு இருப்பாங்க, தெரு கூட்டிட்டு அதுக்கு தெருவில் இருக்கக்கூடிய இப்போ அந்த காலத்துல ரோட்ல மலம் இருந்தா இல்லையா தெரியல, ஆனா ஆடு மாடுகள் அது கழிவுகளை போட்டு விட்டு போகும், யானைகள் குதிரைகள் கழிவுகளை போட்டு விட்டு போகும், தெருக்கள் அசிங்கமாகும், இதையெல்லாம் கூட்டி பெருக்கின்ற பெண்ணின் பெயர் சுனந்தா. அந்த சுனந்தாவை வந்து பெருக்கிட்டு இருக்கும்போது புத்தர் அந்த வழியாக வருகிறார். அது புத்தரை பார்த்தவுடன் சுனந்தா உடனே கூனி குறுகி மிக விலகி போய்விடுறார். அப்படி விலகி தூரமாக போவதை பார்த்த புத்தர் அவரை பார்க்கிறார், பார்த்துட்டு கிட்ட வா அப்படின்னு கூப்பிடுறார். இல்லை நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டாய்? இல்லை நான் கிட்ட வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? இல்லைங்க நாங்கள் வரக்கூடாது, நீங்கள் பெரியவங்க, நாங்கள் ரொம்ப கீழான சாதி, நாங்கள் ரொம்ப கீழே இருக்கிறோம். அப்போ புத்தர் கூட கிட்ட போகிறார். கிட்ட போய் அந்த பெண்ணுடைய தோளை தொட்டு அவர் கேட்கிறார், என்னுடன் வருகிறாயா, அதாவது நம்ம சங்கத்தில் சேர்கிறாய். அந்த பெண் உடனே சொல்லுது, ஐயா நான் அவங்களோட வர்றேன், நான் இந்த உங்களோட இந்த பௌத்தத்தை ஏற்றுட்டு உங்களோட உங்கள் கொள்கையில் ஏற்றுட்டு நான் உங்கள் கூட வரைக்கும் நான் தயாராக இருக்கிறேன் ஐயா. அப்போ புத்தர் சொல்கிறார், ஏகியே ஒரு வார்த்தை, அது சம அது பாலி சொல், ஏகே என்றால் உடன் வா, நீ பௌத்தாக பௌத்தத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டாய் என்பது பொருள். இப்போ தான் அந்த இந்த சடங்குகள்லாம் நிறையா செஞ்சிட்டு இருக்காங்க, ஒரு செம்பு வச்சு அதுக்கு மாவிலையை கட்டி அதுக்குள்ளே தண்ணியை ஊற்றி அதை எடுத்து அங்கங்கே தெளிச்சு சடங்குகள் செய்கிறார்கள். சடங்கு எந்த உருவத்தில் வந்தாலும் அது ஒதுக்கப்பட வேண்டியதான், பௌத்தமாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும். ஆனால் ஏகே என்ற ஒரு சொல்லின் மூலமாக இந்த சடங்கை முடிச்சு வச்சவர் புத்தர் கூட்டு போகிறார். இப்போ புத்தர் அருகில் சென்று புத்தருக்கு தெரியும் அது விலகி இருப்பதன் காரணம் என்ன, பெருக்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறார். அந்த தீட்டு என்பதை அவர் உணர்கிறார், அது போய் தோளில் தொடுகிறார். அவர் தொடுவதன் மூலமாகத்தான் அந்த தீட்டை அவர் உணர்த்துகிறார், வாயால் சொல்ல, போய் தோளை தொடுகிறார். தொட்டவுடன் அது புரியுது, அந்த தீட்டை உடைக்கிறார். நீ வா என்னோட நம்ம சேர்த்துக்கலாம். ஆக என்னுடைய சங்கத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் உயர்ஜாதி எல்லாம் கிடையாது, எல்லோருமே சேர்த்து கொள்ளலாம். முக்கியமாக பெண்கள் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். பெண்களை சேர்த்தார் எல்லாம் சொல்றாங்க, பெண்களை வந்து புத்தர் சேர்த்துக்கலன்னு யார் சொன்னது? பெண்களுக்கு அவர் தனியாகவே ஒரு பெண்களுக்கான ஒரு அமைப்பை வைத்திருந்தாங்க. இப்போ நான் மகளிர் அணி வச்சிருக்க முடியா, அந்த மாதிரி அப்போவே அவர் ஒரு மகளிர் அணி வைத்திருந்தார். பெண்களை இப்போ புத்தருடைய அம்மா, அவருடைய மனைவி யசோதா, இன்னும் அந்த அமரப்பாளி, இப்படி நிறையா பேர், நிறைய பெண்கள் வந்து பௌத்தத்தில் பெண்களுக்கு பௌத்த துறவிகளாக, பெண் துறவிகளாக இருந்திருக்கிறார்கள். அந்த பெண் துறவிகள் மதிக்கப்பட்டார்கள். அந்த பெண் துறவிகளை பற்றிய செய்திகள் திரிபிடுகம் என்ற அந்த பௌத்த இலக்கியத்தில் இருக்க, பௌத்த இலக்கியத்தில் தேரி கதா என்று ஒரு 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 பிரிவு இருக்குது, ஒரு நூல் இருக்குது. அந்த தேரி கதா என்பது தேரர் என்றால் ஆண்கள் துறவிகள், தேரி என்றால் பெண்கள், பெண் துறவிகள். அந்த பெண் துறவிகளுக்காக ஒரு 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 நூலே தனியாக ஒதுக்கப்பட்டு அவளுக்காக ஒரு இலக்கியம் உருவாக்கியிருக்கு. பெண்களுக்கான ஒரு இலக்கியத்தை தேரி கதா என்று உருவாக்கியது புத்தர் தான். பெண்களுக்குரிய அந்த முன்னுரிமையை கொடுத்தவர் புத்தர் தான். இது போன்ற சமூக சிந்தனை, சமூக பார்வை சமணத்தை விட பௌத்தத்தில் தான் மிக அதிகமாக இருக்கிறது என்பதை நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். இதற்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் சுருக்கலாம்னு நினைக்கிறேன். என் நேரம் 6 மணின்னு ஐயா சொன்னார், 6:57. தோழ சுகவி அவர்கள் கொஞ்சம் ஒரு 10-15 எனக்காக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இந்த பௌத்தத்தை ஒரு 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். மொத்தம் பௌத்தம் வந்து 108 பிரிவுகள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் 108 பிரிவுகள் நம்மகிட்ட கிடைக்கல, மாறாக 18 பிரிவுகள் நமக்கு கிடைத்திருக்கின்றது பௌத்தத்தில். 18 மட்டுமல்ல, அது கூட சில கூடுதலாக கூட சில பல பிரிவுகள் இருக்கின்றன. ஆனால் இவைகளெல்லாம் பௌத்தத்திலிருந்து பிரிகின்ற ஒவ்வொன்றும் தனித்தனி கொள்கைகள், தனித்தனி கோட்பாடுகளை கொண்டிருக்கிறது என்பதை யுவாங் சாங் தன்னுடைய குறிப்பில் எழுதியிருக்கிறார். சீன பயணி அவருடைய குறிப்பில், ஏன்னா அவர் நேரம் வந்து எல்லாத்தையும் பழகி பேசி பார்த்துட்டு போனவர், அதை பற்றி அவர் எழுதியிருக்கிறார்.
அப்படி அந்த அந்த துண்டு விழுந்த அந்த தனித்தனி பிரிவுகளை கிபி இரண்டாம் நூற்றாண்டில் நாகராஜர் நாகார்ஜுனர் என்பவர் ஒன்று திரட்டி ஒரு புதிதாக ஒரு பௌத்தத்தை உருவாக்கினார். அந்த பௌத்தம் மகாயானம், அதாவது பார்ப்பனிய பௌத்தம். நாகார்ஜுனர் வந்து பார்ப்பனர். பௌத்தத்தை ஒழிக்கிறதுக்கு எவ்வளவோ தொடக்கத்திலிருந்து பார்த்தாங்க, ஆறாம் நூற்றாண்டுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க, முடியல. கிபி இரண்டாம் நூற்றாண்டில் அந்த காரியத்தை செய்து முடித்தவர், மன்னிக்கணும், கிமு இரண்டாம் நூற்றாண்டில் அந்த காரியத்தை செய்து முடித்தவர் நாகார்ஜுனர். அவர் வந்து ஒரு பௌத்தத்தை உருவாக்குறார். புத்தரால் சொல்லப்பட்ட பௌத்தம் தேரவாதம். தேரர் என்பது துறவிகள், துறவிகளுக்கான நேரடியான பௌத்தம். மகாயானம் என்பது அதிலிருந்து அதற்கு எதிராக வந்த ஒரு பௌத்தம். மகாயானம் பெரிய பௌத்தம். பொதுவாக அந்த திரிபுடகம் என்றால் அதில் மூன்று கூடைகள்னு சொல்லுவாங்க. கூடைன்னா அது என்னென்ன போட்டு வைக்கிறது தான் கூடை. ஆனால் திரிபுடகம்ன்றது ஒரு பெரிய இலக்கியம், மகா இலக்கியம். அதை வந்து பிடகம் அந்த கூடைன்னு சொல்றது சரியாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. அந்த காலத்தில் அது கூடை என்று பொருள்படலாம், இப்பொழுது அதை பிரிவு என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். ஆக அப்படித்தான் நம்ம பார்க்கணும். அந்த ஆக அது தொடக்கத்தில் இருந்த அந்த பௌத்தம் வந்து தேரவாதம். இவர் இப்போ உடைச்சது வந்து மகாயானம். மகாயானம் எப்படி பௌத்தத்தை வீழ்த்து அந்த பௌத்தத்தை பார்த்தது என்றால் பிடித்து அந்த மகாயானத்தை உருவாக்கியவுடன் நாகார்ஜுன் சொன்னார், புத்தர் தான் நமக்கு கடவுள்னர், புத்த பகவான் என்ற சொல்லை அவர் பயன்படுத்தார். முதல்ல கடவுள் இல்லை என்று புத்தர் சொன்னார், ஆன்மா இல்லை என்று புத்தர் சொன்னார். கடவுள் இல்லை, ஆன்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய அதுக்கான காரணம், உலகம் எப்படி தோன்றியது என்பதற்கான விளக்கத்தை, நான்கு கந்தங்கள் மூலமாகத்தான் உலகம் தோன்றியது அப்படின்னு புத்தர் சொல்றாரு. நான்கு கந்தங்கள் என்ன? நிலம், நீர், காற்று, நெருப்பு. இந்த நான்கு தான். இந்த நான்கும் உயிரற்ற பொருள்கள். நெருப்போடு ஒன்று சேர்ந்தால் அழிந்து விடும். அது எப்படி ஒரு உயிரை உருவாக்கும், அல்லது ஒரு உலகத்தை உருவாக்கும்? தண்ணீர் அது தெரித்து தனித்தனியா போயிடும். காற்று எல்லாமே ஜடப்பொருள்கள். அந்த ஜடப்பொருள் இருந்தால் உயிர் பொருள் தோன்றியது என்று அன்று புத்தர் சொல்லியிருக்கிறார். திரிபுடத்தில் இருக்கு. இப்ப அந்த மழை, நம்ம இப்ப வெயில் காலம், வயல்ல போய் பார்த்தோம்னா மண் கட்டியா இருக்கும். அதை தூக்கி உடைச்சு கையில கூட எடுக்க முடியாது, அவ்வளவு சூடு. கீழே போட்டு உடைத்தால் நொறுங்கி விடும், உள்ள ஒரு புழு பூச்சி கூட இருக்காது. ஒரு பத்து நாள் மழை பெய்யட்டும், அதே மண் அந்த மலை தண்ணியில ஊறட்டும், அதற்கு பிறகு அதே வயலில் நீ போய் பார்த்தா, நம்ம போய் பார்த்தோம்னா அது கட்டியாக இருக்காது, அது வந்து இலகி இருக்கும். அதற்குள்ள விரல விட்டு நோண்டி பார்த்தோம்னா உள்ள மண்புழு இருக்கும், உள்ள வண்டுகள் இருக்கும், கிருமிகள் இருக்கும். இவையெல்லாம் எப்படி வந்தது? இந்த நான்கு கந்தங்கள். அந்த நிலம், மண், நீர், பெய்த மழை, காற்று, அந்த மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய காற்று, அந்த செல்களுக்கு கூட காற்று, வெப்பம், மண்ணுக்குள்ள எப்பவுமே வெப்பம் இருந்துகிட்டே தான் இருக்கும், வெப்பம் இல்லாமல் இருக்காது. இவை நான்கும் சேர்ந்தது. நான்கும் சேர்ந்து அணுவை அடிப்படையாக உயிரை தோன்றியது. இப்ப நான் அந்த இதுக்கு போகலை, போன பேச்சு வேற மாதிரி தயவிடும். ஆக இப்படி ஒரு உயிர் தோன்றுவதும், உடல் தோன்றுவதும், ஒரு உயிர் தோன்றுவதும், உலகம் தோன்றியது கூட கடவுளால் இல்லை என்று அடித்து சொன்னவர் வந்து புத்தர். ஆனால் நாகார்ஜுனர் புத்த பகவான் என்று சொன்னார், ஆன்மா இருக்கிறது என்று சொன்னார். பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் தான் நம்முடைய உயிர் வந்து, நம்முடைய ஆன்மா மோட்சத்துக்கு போகும், நரகத்துக்கு, இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லி சொல்ல ஆரம்பித்தார். அதாவது நாகார்ஜுனனுடைய நோக்கம் அத்வைதம், அத்வைதம் நிலைநாட்டுவது. அத்வைதம் முதலாக அத்வைத்தை நாம் பார்த்த இடம் உபநிடதங்கள். முதல்ல தோன்றியது வேதங்கள், வேதங்களுக்கு அடுத்தது பிராமணங்கள், பிராமணங்களுக்கு அடுத்தது ஆரண்யங்கள், ஆரண்யத்துக்கு அடுத்தது தோன்றியது உபநிடதங்கள். உபநிடதம் தான் முதலாக பிரம்மம் என்ற சொல்லை பயன்படுத்தி கடவுளை கொண்டு வந்து நம்ம பிரம்மத்தின் மூலமாக கொண்டு நிறுத்துகிறது. பிரம்மம் அதற்கு அனைத்து அடங்கும். இந்த உலகம் பிரம்மத்திற்குள் அடங்கும். இந்த மனிதர்கள் பிரம்மத்திற்குள் அடங்குவார்கள். மரம் செடி கொடிகள் பிரம்மத்திற்குள் அடங்கும். அனைத்தும் பிரம்மத்திற்குள் அடங்கும். ஆகவே பிரம்மம் தான் முதன்மையானது, அது ஒன்றுதான், அதுதான் அத்வைதம். அந்த அத்வைதத்தை கொண்டு வந்து அந்த பௌத்தத்துக்குள் நுழைத்தவர் நாகார்ஜுனர். அதன் மூலமாக மகாயானம் பார்ப்பனிய பௌத்தமாக ஏறத்தால் அது மதமாக மாறிவிட்டது. பௌத்தத்தை மதம் என்று, பௌத்தத்தை பௌத்தம் என்று சொல்வதற்கு பௌத்தங்கள் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். அது மதமாக மாறிவிட்டது. சரி, இதுவரைக்கும் இந்த தத்துவங்களை பற்றி பேசணும். இனி அடுத்தது தமிழ்நாட்டிற்கு எப்படி இந்த பௌத்தம் வந்தது, சமணம் வந்தது என்பதை பற்றி சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன், என நேரம் போதல்ல. முதலாக தமிழ்நாட்டிற்குள் வந்தது பௌத்தம் அல்ல, மருத்துவமனை தான் வந்தது. அசோகர் தான் அந்த மருத்துவமனையை தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வந்தார். அவர் கொண்டு வரல, அவர் அனுப்பி வைத்தார். அதற்கு அடுத்து அவருக்கு அந்த மருத்துவமனை மருத்துவர், ஏனென்றால் புத்தர் வந்து அவருடைய காலத்திலேயே இந்த மூலிகைகளை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, மருத்துவத்தை பற்றிலாம் சொல்லியிருக்காரு. ஆகவே அசோகருடைய, அசோகர் வந்து மரம் மட்டினாரு, கொடி வெட்டாரு, செடி வளர்த்தாருலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது வந்து மரம் செடி கொடிங்கிறதெல்லாம் சும்மா நிழலுக்காக அல்ல, மருத்துவத்துக்காக. மருத்துவ அந்த மூலிகை பண்ணைகள் போன்றவெல்லாம் அவர் வைத்தார். ஏனென்றால் இந்த மூலிகை மருத்துவம் மக்களுக்கு, விலங்குகளுக்கான அந்த மருத்துவத்துக்காக அப்படிப்பட்ட மருத்துவமனை தான் முதலில் தமிழ்நாட்டுக்கு வந்தது. அதற்கு அடுத்தது மகேந்திரன்
என்பவரை புத்தர் இங்கு அனுப்பி வைக்கிறார். எல்லாரும் நினைச்சிட்டு மகேந்திரன் புத்தருடைய மகன் என்று, இல்லை புத்தருடைய சகோதரன் என்று வின்சென்ட் ஸ்மித் சொல்லுகிறார். அதற்குரிய ஆதாரத்தையும் சொல்கிறார். அவர்கள் வந்துதான் இங்க வந்து இந்த பௌத்தத்தை அவர்கள் வந்து பரப்புறாங்க. இதுல இந்த கினார் என்ற இடம், சௌராஷ்டிரத்தில் இருக்கக்கூடிய கினார் என்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரும் பாறை, அந்த பாறை வழியாகத்தான் தமிழகத்திற்கு பௌத்தம் வந்தது என்பதற்கான ஆதாரம் அந்த பாறை கல்வெட்டு தான். அந்த பாறை கல்வெட்டு தான் அது சொல்லு தமிழகத்துக்கு வந்த பௌத்தம் தமிழகத்தின் மூலமாக இலங்கைக்கு போகிறது. ஆனால் இலங்கை மகா இலங்கையினுடைய வரலாற்று பௌத்த வரலாறான மகாவம்சம் தமிழகத்துக்கு தமிழகத்தின் வழியாக பௌத்தம் வந்தது என்று சொல்வதை கேவலமாக நினைக்கிறது. புத்தர் நேரம் அங்கிருந்து பறந்து ஆகாசத்தில் பறந்து வந்ததாக அவர்கள் சொல்கிறார்கள். சரி, அது போட்டோம். காலம் கருதி சுருக்கிக் கொள்கிறேன். இப்பொழுது பௌத்தத்தை பற்றிய செய்திகள் நம்முடைய சங்க இலக்கியங்களில் இருக்கின்றவா என்ற ஒரு கேள்வி. மணிமேகலை சிலம்பு அது வேறு, அது காப்பியங்கள். அதுக்கு முன்னால் சங்க இலக்கியம் என்றால் புறநானூரில் இருக்கிறது, அகநானூரில் இருக்கிறது, நற்றிணையில் இருக்கிறது, குறுந்தொகையில் இருக்கிறது, மதுரை காஞ்சியில் இருக்கிறது பௌத்தத்தை பற்றி செய்திகள். சிலம்பத்திகாரத்தில் பௌத்தத்தை பற்றி செய்திகள் இருக்கு. ஆனால் மணிமேகலை பௌத்தத்தை முழுமையான சொல்லுகின்ற ஒரு நூலாக மணிமேகலை இருக்கிறது. அந்த மணிமே சிலப்பதிகார மணிமேகலை நான் படிக்கும்போது ஒரு செய்தியை பார்த்தேன், இந்திரவிகாரை என்று ஒரு சொல் வருது. என்னுடைய கவனம் சரியாக இருக்குமானால் நாடுகான் காதையில் அந்த சொல்லை நான் முதல் முதலாக பார்த்தேன். அதுல வந்து இந்திர விகார ஏழு என்று இருக்கிறது. அதனால இந்திர விகார ஏழு, இந்திரன் தான் கட்டினான் அந்த விகாரையை என்று சொல்கிறார்கள். இந்திரன் வந்து ஆரியருடைய படைத்தலனா இருந்தான். ஆக அந்த அந்த ஆரியருடைய படை அது காலம் போக போக அங்க மங்கி கரசல் அவன் தேவலோகத்துக்கு அனுப்பி இந்திரலோகத்தின் தலைவனாக்கி ரொம்ப ஊரூசி மேனகை கூட அவங்க கூட அனுப்பி வச்சிட்டாங்க பார்ப்பனர்கள். அவனுக்கும் விகாரைக்கும் என்ன சம்பந்தம்? விகாரை வந்து அறிவு சார்ந்த சமாச்சாரம், ஒரு பௌத்த பள்ளி. ஆக அவன் வந்து கட்டினான் என்று சொல்வதை ஏற்க முடியவில்லை. ஆனால் அந்த விகாரையை கட்டியவன் வந்து மகேந்திரன். இத யுவாங் சுவாங் தான் சொல்றார், அந்த விகாரையை கட்டியவன் மகேந்திரன், அசோகனுடைய இளவல். ஆக மிக பழமையான விகாரை, ஒரு பெரிய செய்தி. அந்த விகாரை இப்பொழுது இல்லை. ஆனால் அந்த விகாரை வேறொரு வடிவத்தில் இன்று நாம் பார்க்கிறோம். மணிமேகலை கண்ணகி இறந்தது மதுரையில, மன்னிக்கணும், முதல்ல கணவன் இறந்தான், அவருடைய ஒரு மூலையை திரும்பி எறிந்து மலை மலையில போய் திரும்பி எறிஞ்சிட்டு அவன் நேரம் மலைக்கு போய் சேர நாட்டிலிருந்து நேரம் வானம் நோக்கி போனதாக இளங்கோடிகள் சொல்றாங்க. மணிமேகலை அடுத்து மணிமேகலை எங்கே இறந்தாள் என்ற செய்தியை நாம் இதுவரைக்கும் சரியாக தெரிந்து கொள்ளவில்லை என்று நான் கருதுகிறேன். மணிமேகலை இறந்த இடம் காஞ்சிபுரம். அவள் இறந்ததன் நினைவாக அவளுக்கு ஒரு மண்டபம், ஒரு ஒரு கோயில் ஒன்று அங்கே இருந்தது, மணிமேகலா மண்டபம்னு அதுக்கு பேர். அது வேற எதுவும் இல்லை, காமாட்சி அம்மன் கோயில் என்று இன்று இருக்கிறது அல்லவா, அதுதான் அந்த விகாரை. அதுக்கு பெயர் மகாவிகாரை என்று சொல்வார்கள். மகாவிகாரை, பெரிய விகாரை. அந்த விகாரையில் ஒரு பகுதி இன்றைக்கு அன்னபூர்ணி அம்மன் ஆலயம் என்று இருக்கிறது. அந்த விகாரை அன்னபூர்ணி அன்னம் கொடுத்த பூரணி, மணிமேகலை அட்சய பாத்திரம் ஏந்தி உணவையும் எல்லாருக்கும் வழங்கி இருக்கிறார். அந்த பெயரால் தான் இங்கு அன்னபூர்ணி அந்த பெயர் அமைந்திருக்கிறது. மணிமேகலை நினைவாக அது தொடக்கத்தில் பௌத்தர்களின் மகாவிகாரையாக இருந்து இன்று அது மாறிவிட்டது. இதை இந்த மகாவிகாரையை பற்றி சொல்றா, இத மகா இத வந்து யுவாங் வந்து ராஜவிகாரைன்னு சொல்றாரு. மகாவிகாரை ராஜவிகாரை அப்படின்னு யுவாங் நாமு வெங்கடசாமி நடராஜர் வந்து மகாவிகாரைங்கிறார். யுவாங் வந்து ராஜவிகாரை அப்படின்னு சொல்கிறார். அதே காஞ்சிபுரத்தில் பல்கலைக்கழகம் இருந்தது. இன்னும் ஒரே ஒரு செய்தி, நாகப்பட்டினத்துல ஒரு பௌத்த விகாரை இருக்கிறது, ஸ்ரீ சைலேந்திர சூடாமணி விகாரம்னு அதற்கு பெயர். சுமத்ரா கடாரம் இந்த பகுதியிலே வந்து இந்த பகுதியில வந்து ஸ்ரீ விஜயம்னு சொல்லுவாங்க. பண்டைய நம்முடைய பிற்கால சோழ சத்திரம் நம்ம நாம சதாசிவ பண்டாரத்தில் நூல்களை நூலை படிக்கும்போது அதில் இது வரும். அந்த ஸ்ரீசைலத்தை ஆட்சி செய்த மன்னனின் பெயர் வந்து ஸ்ரீமார விஜயேந்திர துங்கன். அவனுடைய அப்பா பேரு சூடாமணி. இந்த விஜயேந்திர துங்கன் அவனுடைய காலம் வந்து ராஜராஜ சோழனுக்கு சற்று முன்னால். ஆக சோழர்களுடைய உதவியோடு நாகப்பட்டினத்தில் கட்டிய அந்த விகாரை ஸ்ரீ சைலேந்திர சூடாமணி விகாரம், அதை சூடாமணி விகாரம் என்று சொல்வார்கள். அது அரசியல் திருப்பங்களுக்கு மிகவும் பெயர் பெற்ற முக்கியமான ஒரு விகாரம். இது இப்படிப்பட்ட அந்த பௌத்தத்தினுடைய தமிழ்நாட்டில் வந்து அதனுடைய வளர்ச்சியை பற்றி நாம் இப்படியெல்லாம் பார்க்கலாம். தஞ்சாவூர், மதுரை, திருப்பரங்குன்றம், ஆனைமலை, அழகர் கோயில், கழுகுமலை போன்ற இடங்கள் எல்லாம் கல்வெட்டுகள் இருக்கின்றன. இந்த பௌத்த விகாரைகள் கல்வெட்டுகள். இந்த கல்வெட்டுகளை பிராமி எழுத்தில் அசோகர் எழுதி வைத்திருக்கிறார். பிராமிய தமிழ் தமிழை பிராமிய மொழியில் எழுதி வைத்தார். பிராமி என்றால் பிராகிருதம் இருக்கிறது இல்லையா, பாலி மொழியும் பிராகிருதத்தோடு சேர்ந்தது தான், பிராமியோடு சேர்ந்தது. அந்த எழுத்துக்கள் அதை வட்டெழுத்து என்று கூட சொல்வார்கள். குகை எழுத்து, லேனா எழுத்து இப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த வட்டெழுத்தில் எழுதப்பட்ட அந்த பிராமி எழுத்துக்களை தமிழகம் வரைக்கும் கொண்டு வந்து இது பண்ணியிருக்காரு
அசோகர். இப்படி பௌத்தத்தினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருந்தது. மகாயானத்துக்கு பிறகு பௌத்தம் வீழ்ந்தது. பௌத்தம் வீழ்வதற்கு ஆரியம் மட்டுமல்ல, இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பும் ஒரு காரணம், இஸ்லாமியர்களும் ஒரு காரணம். ஆனால் இந்த பௌத்தத்தை அளவுக்கு சமணம் இங்கு மிகப்பெரிய அளவுக்கு எழுச்சி பெறவில்லை. காரணம், சமணம் என்பது ஒரு மதமாகவும் பௌத்தம் என்பது சமூக நீதியாகவும் வளர்ந்ததுதான் காரணம். இந்த அளவோடு இந்த செய்தியை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.